الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اتقى فاصلح فلا خوف عليهم ولا هم يحزنون وقال ايضا ان اكرمكم عند الله اتقاكم وقال النبي عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا او الى امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்குரிய இந்த புனிதமான நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, இந்த மசீதினுடைய மரியாதைக்குரிய இமாம் சாஹிப் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய இந்த கடைசி 10 இரவுகள் இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை ஃபில் ஆஷ்ரில் அவாஹிர், ரமலானுடைய கடைசி 10 இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறந்தது, அதை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி நீங்கள் எவ்வளவு கேட்டிருந்தாலும், அல்லது சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு சொல்லியிருந்தாலும், அதையெல்லாம் விட, அவை அனைத்தையும் விட அது மிக மிக உயர்ந்தது. நம்முடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும், நம்முடைய எண்ணத்தில் அளவிட முடியாத அளவிற்கும் அப்பாற்பட்டு அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்து. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. அதாவது ஆயிரம் மாதம் என்பதே 83 வருடத்துக்கும் அதிகமாகிவிட்டது. ஆனால் 83 வருடம் ஒரு மனிதன் இபாதத்து செய்வது என்பது நினைத்து பார்க்க முடியாது. அதை விட சிறந்தது எவ்வளவு சிறந்தது, அது 83,000 வருடங்களை விட கூட சிறந்ததாக இருக்கலாம். அவரவர் எவ்வளவு தூய எண்ணத்துடன் இபாதத்து செய்வோமோ அந்த அளவிற்கு அது சிறந்ததாக ஆகிவிடும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதிலும் ஒற்றைப்படை இரவுகளில் முக்கியமாக தேடுங்கள் என்று சொன்னார்கள். ஒற்றைப்படை என்று சொன்னால் 21வது இரவு, 23வது இரவு, 25, 27, 29. இன்றைய இரவு இருக்கிறதே இது 23வது இரவு. இது லைலத்துல் கத்ராக இருக்கலாம். இங்க யாருக்காவது சந்தேகம் வரலாம், லைலத்துல் கத்ர் என்றால் 27 தானே, 27க்கு பேர் தானே லைலத்துல் கத்ர், 27லே அதிகமாக வருவதாக பலர் சொல்லி இருக்கிறார்கள், பல பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 27ல் தான் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு இரவிலும் வரலாம், அது 27ல் தான் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. 27ல் அதிகமாக வருகிறது. அதே நேரத்திலே சில சமயத்திலே 23வது இரவிலும் அது வரலாம், 21லும் வரலாம், சில சமயத்திலே 22வது இரவிலும் வரலாம், 25வது இரவிலும் வரலாம். வத்லுபூஹா ஃபில் ஆஷிரில் அவாஹிரி, கடைசி 10 நாட்களிலே, குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே. ஆகையினாலே இந்த இரவுகளை நாம் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது.
இந்த இறைவனுடைய ஒவ்வொரு வினாடியும் இந்த பூரா உலகத்தை விட சிறந்தது சகோதரர்களே. ஆனால் அந்தந்த பொருளுடைய மதிப்பு இருக்கிறதே, அது அந்தந்த இடத்திற்கு போனால்தான் புரியுமே தவிர அந்த இடத்திற்கு போகாததற்கு முன்னாலே அதனுடைய மதிப்பு புரிவதில்லை. சாதாரணமாக தங்கத்தினுடைய மதிப்பு கூட, ஒரு 3 வயது பையனுடைய கையில தங்க காசை கொடுத்து விடுங்கள், தங்க நாணயத்தை கொடுத்து விடுங்கள், அந்த பையன் அதை கடையில கொடுத்து விட்டு அவனுக்கு ஒரு 10 சாக்லேட் கொடுத்தால் வாங்கி கொண்டு வந்து விடுவார். எங்களுடைய வீட்டிலே அப்படி ஒரு தடவை நடந்து விட்டது. ஏதோ ஒரு விசேஷத்திலே அந்த தங்க காசு பார்த்த பையன் அதை எடுத்துக்கொண்டு போய் கடையிலே கொடுத்து விட்டான். கடைக்காரர் தெரிந்தோ தெரியாமல் அதை வாங்கி கொண்டு பையன் கேட்டதை கொடுத்தும் விட்டார். அந்த பையனுக்கு தங்கத்தினுடைய விலை தெரியாது, ஏனென்றால் அவன் பையன். ஒரு தங்கக்காசு என்ன விலை பெறும் என்பது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், என்னையும் உங்களையும் போன்றவர்களுக்கு தெரியும். யாருக்கு அதை மதிப்பிடக்கூடிய அந்த சிந்தனை, அந்த கண்ணோட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு தானே தெரிய முடியும். இந்த சின்ன பையனுக்கு அந்த தங்கத்தை பற்றி என்ன தெரியும்? அவனுக்கு சாக்லேட்டை பற்றி தெரியும், அவனுக்கு ஐஸ்கிரீமை பற்றி தெரியும், அவனுக்கு மிட்டாயை பற்றி தெரியும், அவனுக்கு வேறு ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருட்களை பற்றி சொன்னால் அவனுக்கு தெரியுமே தவிர தங்கத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரிய முடியும்? அவன் கொண்டு போய் கடையிலே கொடுத்து விடுவான். அப்படி கடையிலே கொடுத்து விட்டு 10 சாக்லேட் வாங்கி கொண்டு வந்து விட்டான் என்று கேள்விப்பட்டால் நம்மை போன்றவர்களுக்கு அப்படியே நம்முடைய இதயம் நின்று போய்விடும். தங்கத்தையே கொடுத்து விட்டான், தங்கத்தை கொடுத்து விட்டா சாக்லேட் வாங்கி விட்டான், அதை கேட்டாலே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடும். அந்த பையனுக்கு அது ஒன்றும் பிரமாதம் இல்லை, ஆனால் அதனுடைய மதிப்பு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக வருகிறது. இந்த கடைசி 10 நாள் மட்டுமல்ல, ரமலான் முழுவதுமே தங்களுடைய இடுப்பை வருந்து கட்டிக் கொள்வார்கள். ஹதீஸிலே வருகிறது, ரமலான் முழுவதுமே இடுப்பை வருந்து கட்டிக் கொள்வார்கள். இதற்கு அர்த்தம் அவர்களுடைய மனைவியான ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், மனைவிக்கு பக்கத்திலே கூட வரமாட்டார்கள். ரமலானிலும் இரவிலே மனைவிக்கு அருகிலே செல்லுவது கூடும். உஹில்ல லகும் லைலத்துஸ் ஸியாமி அர்ரஃபு இலா நிஸாயிக்கும், உஹில்ல லகும் லைலத்துஸ் ஸியாமி அர்ரஃபு இலா நிஸாயிக்கும், உங்களுடைய பெண்களை அணுகுவது உங்களுக்கு ரமலானுடைய காலத்திலே, நோன்பு காலத்திலே ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது, ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட ரமலானுடைய இரவுகளிலே பகலிலும் சரி இரவிலும் சரி இபாதத்திலே இவ்வளவு ஈடுபட்டு இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவியின் அருகே நெருங்குவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது என்று ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட புனிதமான ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய ஈமானை, நம்முடைய ஈமானுடைய பிரகாசத்தை, ஈமானுடைய ஜோதியை, சகோதரர்களே எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஓவராயில் பண்ணுவது என்று ஒன்று இருக்கிறது, ரினியூவல் பண்ணுவது என்று ஒன்று இருக்கிறது, அதை புதுப்பிப்பது என்று ஒன்று இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிறது. ஒரு தவணை, அது ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு தவணை இருக்கிறது, அந்த தவணைக்கு பிறகு அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு வருடத்திற்கு ஒரு முறை ரமலானை அல்லாஹ் தருகிறான். சகோதரர்களே நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு தருகிறான் என்று சொன்ன உடனே எனக்கு இதை சொன்ன உடனேயே ஒரு நிகழ்ச்சி ஆபத்திற்கு வந்து விட்டது. நம்முடைய பெரியார் ஒருவர் இருந்தார், மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி என்று சமீப காலத்தில் இருந்தவர்கள். அவர்களிடத்திலே ஒரு தகப்பனார் மகனை கூட்டிக் கொண்டு போனார், அழைத்துக் கொண்டு போனார். போய் அவர் சொன்னார், மகனுக்கு ஒரு 20 வயது இருக்கும், மகனை அழைத்துக் கொண்டு போய் சொன்னார், அதுல இஸ்குசரா நமாஸ் கிளியும் போலோ இன்னை நமாஸ் படுத்தாச்சினை ஹே கப் தேக தோபி நமாஸ் படுத்தானே ஹே இஸ்குசரா நமாஸ் பண்ண கிளியும் போலோ அப்படின்னு சொல்லி சொன்னார். மௌலானாவும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு, தேகோ வாய் அல்லாஹ் அல்லாஹ்னே நமாஸ்க்கு ஃபர்ஸ் கியா ஹே, 5 வக்தி நமாஸ் பண்ணா ஹே, அகர் நமாஸ் நீ படோகே தோ யே ஹோகா வோ ஹோகா, இதெல்லாம் விரிவா சொல்லி தொழுகிறது எவ்வளவு அவசியம், தொழுகாட்டா என்னென்ன ஆகும், இதையெல்லாம் சொன்னார். இதெல்லாம் பூரா கேட்டுட்டு, மௌலானாவுடைய பூரா உபதேசத்தை கேட்டுட்டு, மௌலானா நமாஸ் கிஸ்கேலே பண்ணா அப்படின்னு கேட்டான் அந்த பையன். மௌலானா சொன்னாங்க, அரே நமாஸ் தோ அல்லாஹ் கிலே பண்ணா. அப்ப பையன் கேட்டானா, அல்லாஹ் ஹே கியா, பையன் கேட்டான் அல்லாஹ் ஹே கியா.
சகோதரர்களே, காரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கார் இருந்தால் அல்லவா புதுப்பிப்பது? பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பாஸ்போர்ட் இருந்தால் அல்லவா ரினியூவல் பண்ணுவது? சகோதரர்களே, பாஸ்போர்ட் இருந்தால் தானே ரினியூவல், கார் இருந்தால் தானே புதுப்பிப்பது, காரே இல்லை எங்கிருந்து புதுப்பிப்பது? பாஸ்போர்ட்டே இல்லை எங்கிருந்து ரினியூவல்? ஈமானே நம்முடைய இவ்வளவு பலகீனமாக இருக்கிறது. நமக்கு அதை பற்றிய அதை பற்றிய சிந்தனை மட்டுமில்லை, உலகத்தினுடைய எல்லா பொருள்களை பற்றிய சிந்தனையும் இருக்கிற சகோதரர்களே, நமக்கு சிந்தனையே இல்லாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமானை பற்றி சிந்தனை இல்லை. என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஈமானுடைய வலு எப்படி இருக்கிறது? சகோதரர்களே, நம்முடைய ஈமான் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதையும் அல்லாஹ் ரமலானிலே காட்டினான். ரமலான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா சகோதரர்களே? ஒரு மனிதனுக்கு ரமலான் வந்துவிட்டால், ஈமான் உள்ள மனிதனுக்கு ரமலான் வந்துவிட்டால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி நான் சொல்லவும் சொல்ல பயமாகவும் இருக்கிறது. எப்படி வியாபாரிகளுக்கு, துணி வியாபாரிக்கு ரமலான் வந்துவிட்டால் எப்படி இருக்கிறது? இதே போல பல வியாபாரிகளுக்கு மாம்பழ சீசன் வந்துவிட்டால் எப்படி இருக்கிறது? அந்தந்த சீசன் வந்துவிட்டால் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? அதே போல ஈமான் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிக்கிற சீசன், ஈமானை தங்கள் தஜ்தீத் அதை வலுப்படுத்திக் கொள்ளுகிற சீசன் என்ற காலத்தினாலே, ஈமான் கொண்டவர்களுக்கு ரமலான் வந்த உடனே இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டுவிட வேண்டும். வேறு எந்த காலத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது. அதற்குரிய எல்லா காரணங்களையும் ரமலானிலே அல்லாஹால ஏற்படுத்தி தந்திருக்கிறார். முதலாவது குரானை ரமலானிலே அல்லாஹ் கொடுத்தார். இரண்டு பெரிய காரியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்திலே நாம் படிப்பினை பெறுவதற்குரிய இரண்டு பெரிய காரியங்கள் ரமலானிலே அல்லாஹு தஆலா நடத்தி காட்டினான். அதை பற்றி சுருக்கமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பதிலுடைய நிகழ்ச்சி, மற்றொன்று மக்காவினுடைய வெற்றி. பத்ருடைய நிகழ்ச்சி இருக்கிறதே, பத்ரின் காரணமாக பத்ருடைய இரவிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், மறுநாள் பத்ர் யுத்தம் நடக்க போகிறது, ரமலானுடைய 17வது பகலிலே பத்ர் யுத்தம் நடக்க போகிறது. அன்றைய இரவிலே 17வது இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரத்துக்கு கீழே இருந்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பத்ர் மைதானத்திற்கு மக்காவிற்கு மதீனாவிற்கு இடையிலே இருக்கிற பழைய ரோடு, அந்த ரோட்டிலே இருக்கிற பத்ர் மைதானம், அந்த பத்ர் மைதானத்திலே மஸ்ஜித் அரீஸ் என்று ஒன்று இப்பவும் இருக்கிறது. அந்த மஸ்ஜித் அரீஸ் இருக்க, அரீஸ் என்று சொன்னால் கூடாரம் என்று அர்த்தம். அந்த கூடாரத்துக்கு கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் சஜ்தாவிலே இருக்கிறார்கள். இரவு முழுவதும் சஜ்தாவிலே இருக்கிறார். சகோதரர்களே, சஜ்தாவிலே இருப்பது என்றால் என்ன? சஜ்தாவிலே இருப்பது என்றால் என்ன? அவருடைய காலிலே நித்தியை வைத்திருக்கிறான் அடியான். சஜிதாவிலே மனிதனுக்கு ருசி தெரிய வேண்டும். அப்படி ருசி தெரியவில்லை என்று சொன்னால் இன்னும் ஈமானிலே நாம் காலெடுத்து வைக்கவில்லை என்று அர்த்தம். அக்ரபுமாய கூணுல் அப்துல் யகுன சாஜிதன் லில்லாஹி தஆலா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு மிக சமீபமாக இருக்கிற நேரம் சஜிதாவிலே இருக்கும் போதுதான். ஒரு மனிதன் ஆக தொழுகையிலே அல்லாஹ் உடனே பேசுகிறான், அதிலும் சஜிதாவில் இருக்கும் போது அல்லாஹ்விற்கு மிக சமீபத்திலே இருக்கிறான். சஜிதாவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு ஆழ சமீபத்திலே இருக்கிறான். என்ன வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இரவிலே சஜிதாவிலே இருக்கிறார்கள். இரவு முடிந்து விடுகிறதானால் ரசூலுல்லாஹ்வுடைய சஜிதா முடியவில்லை. அந்த சஜிதாவிலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹும்மா இன் துஹ்லக் இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத லன் துபத பஅது். யா அல்லாஹ்,
இந்த சிறு கூட்டத்தை நீ இன்று அழித்து விடுவாயானால் ஆக மொத்தம் இருந்ததே கடைசியாக அங்க 313 பேர் தான். அந்த 313 பேர் தான் சகாபாக்கள். இந்த 313 பேர் இந்த யுத்தத்திலே இவர்கள் அழிந்து போய் விடுவார்களே ஆனால் இன்று இவர்கள் தோற்று போய் விடுவார்களே ஆனால் இவர்கள் தோல்வி முகம் கண்டுபிடுவார்களே ஆனால் இதற்கு பின்னாலே இஸ்லாத்தினுடைய நாமத்தை சொல்லுவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். இஸ்லாம் இந்த உலகத்திலே இருக்கவே இருக்காது. உன்னுடைய பெயரை சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்திலே இருக்கவே இருக்க மாட்டார்கள். இந்த கூட்டத்தை நீ அழித்து விடுவாயானால் இதற்கு பின்னாலே உன்னை இபாதத்து செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கவே மாட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஏற்கனவே வாதா செய்திருக்கிறான், வெற்றி கொடுப்பேன் என்று. ஆனாலும் கூட நான் கேட்பதை கேட்கத்தான் வேண்டும். அல்லாஹ் வாதா செய்து விட்டார் என்பதற்காக நாம் நிமிர்ந்திருக்க முடியுமா? அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் அணி. அல்லாஹு தஆலா யாரை பற்றியும் அவனுக்கு எந்த பொருட்படுத்த வேண்டியவன் என்ற கட்டாயம் இல்லையே. எனவே நாம் கேட்பதை கேட்கத்தான் வேண்டும். நாம் பயப்படுவதை பயப்பட்டுக் கொண்டே நான் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சரி, பதில் என்ற அந்த யுத்தம் எப்படி நடக்க ஆரம்பித்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்க முடியாமல், காஃபிர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல், பகிரங்கமாக எந்த வேலையும் செய்ய முடியாமல், தீனுடைய தாவத்தினுடைய தபலீகினுடைய எந்த வேலையும் பகிரங்கமாக செய்ய விடவில்லை, துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரிலே மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். மதீனா வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள், அரவணைத்துக் கொண்டார்கள். மதீனா வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போவதற்கு முன்னாலேயே மதீனாவில் உள்ள வீடுகளிலே அநேகமான வீடுகள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிறார்கள் என்று தெரிந்ததோ அப்பொழுது மதீனாவை விட்டு எத்தனையோ மைல் தூரம் வெளியே வந்து மக்கள் மரங்களின் மீது ஏறி ரசூலுல்லாஹ் எங்கே வருகிறார்கள் என்று அவர்களை எதிர்பார்த்தார்கள். இப்போ இது போன்ற சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் மரத்தின் மீது ஏறி பார்த்தார்களாம். ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ளே நுழையும் போதே இன்று வரவேற்கிறார்கள், என்ன வரவேற்கிறார்கள், இதோ எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மதீனாவாசிகள் வரவேற்கிறார்கள். ரசூலுல்லாஹை பார்க்கவில்லை, இன்னும் ஊருக்கு அப்பாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்க்கும் போதே சொன்னார்கள், தலால் பத்ரு அலைனா, பௌர்ணமி நிலவு எங்களுடைய ஊருக்குள்ளே வந்து விட்டது என்று சொன்னார்கள். தலால் பத்ரு அலைனா, இப்ப நம்ம வெறும் பைத்த தான் படிக்கிறோம், அதனுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரியாது, அதனுடைய கருத்து கூட நம்ம மனசுல ஏத்திக் கொள்றது இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை. அந்த குழந்தைகள் படித்த பைத்தது தலால் பத்ரு அலைனா, ரசூலுல்லாஹ்வுக்கு அவர்கள் பேர் சொன்னார்கள், பத்ர் என்று பேர் சொன்னார்கள், பௌர்ணமி என்று பேர் சொன்னார்கள், முழு நிலவு என்று பேர் சொன்னார்கள், முழு நிலவு எங்களுடைய ஊருக்குள்ளே வந்து விட்டது என்று சொன்னார்கள் என்று சொல்லி வரவேற்றார்கள். ஆக மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மக்காவாசிகள் பிறகும் ரசூலுல்லாவை வெளியிருந்து கொண்டு துன்புறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களுடைய துன்புறுத்துதலை அடக்குவதற்கு என்ன வழி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்து அவர்கள் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும், அவர்களை போய் நாம் எதுவும் செய்யவில்லை, அவர்கள் நம்மை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வியாபார கூட்டமாக செல்லுகிற அல்லது வியாபாரம் செய்துவிட்டு திரும்புகிற வழியிலே அவர்களுடைய சக்தியை குறைப்பதற்காக அந்த வியாபார கூட்டங்களை மறித்து அவர்களுடைய பொருள்களை அவர்களிடத்திலே செல்ல விடாமல் தடுத்தார்கள். ஏனென்றால் இந்த பொருள்கள் அங்கே சென்றால் அவர்களுக்கு வலு கூடும், அதன் காரணமாக இஸ்லாமினுடைய தபலீக் வேலைக்கு அவர்கள் இடைஞ்சல் செய்வார்கள் என்பதற்காக, இஸ்லாமனுடைய வேலைக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய சக்தியை குறைப்பதற்காக வியாபார கூட்டங்களை மடக்கி அவர்களுடைய செல்வங்கள் அவர்களுக்கு செல்ல விடாமல் தடுத்தார்கள். அப்படி ஒரு நாள் கேள்விப்பட்டார்கள், அபூ சுஃபியான் என்ற பெரிய தலைவர், அந்த காலத்திலே காஃபிர்களுடைய மிக பெரும் தானை தலைவராக விளங்கினார், அவருடைய கூட்டம் சிரியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது மதீனா வழியாக அது மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் மதீனா மஸ்ஜித் நபவியிலே மதீனாவிலே இருக்கும் பொழுது கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்ட உடனே சொன்னார்கள், நாம் உடனே போய் அந்த கூட்டத்தை தடுக்க வேண்டும், அவர்களுடைய செல்வம் அங்கே போக விடாமல் தடுக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்தார்கள். ஃபஜ்ர் தொழுகை முடிந்த உடனே புறப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது இந்த காலத்திலே மாதிரி வீடுகள் எல்லாம் ஒரே இடத்திலே சேர்ந்து இருக்கவில்லை. அந்த காலத்திலே
இப்பொழுதும் பார்க்கலாம் சில இடங்களிலே கூடாரங்கள் போட்டு தங்குகிறவர்கள் எப்படி தங்குவார்களோ, இங்கே கொஞ்சம் ஒரு பத்து கூடாரம், அங்கே ஒரு பத்து கூடாரம், அங்கே ஒரு பத்து கூடாரம், ரெண்டு மைல், நாலு மைல், எட்டு மைல், பத்து மைல், அப்படியாக தங்கியிருந்தார்கள். அப்ப தொழுக வந்தவர்கள் சிலர் கையில் ஆயுதங்கள் கொண்டு வந்திருந்தார்கள், பலர் ஆயுதம் இல்லாமல் தான் வந்திருந்தார்கள். வெறுமனை தொழுக வந்தவர்கள் எப்படி வந்திருப்பார்கள்? பஞ்சில் தொழுகைக்கு நாம் வந்தால் என்ன ஆயுதம் கொண்டு வருவோம்? இன்று ஆயுதமே நாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அந்த காலத்திலே அது காடுகளாக இருந்த காரணத்தினாலே கையிலே ஆயுதம் வைத்திருந்தார்கள். சிலர் வைத்திருந்தார்கள், பலர் வைக்காமல் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதவுடனே புறப்பட வேண்டும். எதற்காக? அபு சுஃபியானுடைய கூட்டத்தை தடுப்பதற்காக. சஹாபாக்கள் சரி என்று புறப்பட்டார்கள். அதில் சிலர் சொன்னார்கள், நாங்கள் ஆயுதம் கொண்டு வரவில்லை, வீட்டுக்கு போய் நாங்கள் ஆயுதம் எடுத்து வருகிறோம். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இல்லை, அதற்குரிய அவகாசம் இல்லை, இப்படியே புறப்பட வேண்டும். சரி, அப்படியே புறப்பட்டார்கள். வெறும் ஒரு கூட்டத்தை தடுப்பது தானே. ரவுஹா என்ற இடம், மதீனாவிலிருந்து 40 மைல் தூரம் இருக்கக்கூடிய ரவுஹா என்ற இடத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வந்தது, அந்த அபு சுஃபியானுடைய கூட்டம் சிரியாவிலிருந்து வரும் பொழுது ரசூலுல்லாவுடைய கூட்டத்தினர் சஹாபாக்களும் ரசூலுல்லா வந்து தடுக்க வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு, எந்த பாதையில் தடுக்க வருகிறார்களோ அந்த பாதையை விட்டுவிட்டு வேறொரு பாதை வழியாக அவர்கள் மக்காவிற்கு போய் விடுகிறார்கள். ரசூலுல்லா போய் தடுக்க முடியவில்லை. மக்காவிற்கு போவதற்கு முன்னாலேயே அந்த காலத்தினுடைய பழக்கம் என்ன இருந்தது என்று சொன்னால், ஏதாவது அறிவிப்பு கொடுக்க வேண்டுமானால், இந்த காலத்தில் நம்முடைய சப்தமும் பலகீனமாகிவிட்டது, நம்முடைய பேச்சும் பலகீனமாகிவிட்டது, நம்முடைய நடையும் பலகீனமாகிவிட்டது. அந்த காலத்திலே சலமத்து பின் அக்வா என்பவரை பற்றி வருகிறது, ஒரு மேட்டிலே ஏறி சப்தம் போட்டால் 10 மைல் தூரத்துக்கு சப்தம் கேட்குமா? ஒரு மேட்டு மேலே ஏறி நின்று சப்தம் போட்டால் 10 மைல் தூரத்துக்கு சத்தம் கேட்குமா? நாம மேட்டு மேலே ஏறி மைக்கு வச்சு சத்தம் போட்டா கூட 10 மைலுக்கு கேட்காது. நம்ம மைக்கிலே அவ்வளவு சத்தம் இல்லை. இப்போ அந்த காலத்துல சாதாரண நபருடைய தொண்டையில் இருந்த சத்தம் கூட நம்முடைய மைக்கில் கூட இல்லை இந்த காலத்துல. இவர்கள் என்ன செய்தார்கள்? மதி மக்காவிற்கு தாங்கள் போவதற்கு முன்னாலே வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஆலை, அதிலும் ஒரு அறிவிப்பை உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், குதிரையின் மீது நிர்வாணமாக, அதிலும் உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தை கிழித்து விட்டு அந்த ரத்தத்தை உடம்பெல்லாம் தடவிக்கொண்டு ஊருக்குள்ளே சத்தமிட்டுக் கொண்டு போவது. சின்ன குழந்தை கூட ஓடி வந்துடும் என்னன்னு கேட்கிறது. இப்போ அங்கே மக்காவுக்கு ஒரு ஆளை இப்படி அனுப்புகிறார்கள், எப்படி? குதிரையிலே நிர்வாணமாக, அதிலும் உடலிலே ரத்தத்தை தடவிக்கொண்டு. என்ன? முஹம்மதுனுடைய படை வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை எதிர்த்து போராட மக்காவாசிகள் அவ்வளவு பேரும் வாருங்கள். ரசூலுல்லாஹ் போனது கொஞ்ச பேரை ஆயுதம் இல்லாமல் அழைத்துக் கொண்டு இந்த அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காகத்தான் போனார்களே தவிர யுத்தம் செய்வதற்கல்ல. ஆனால் அவர்கள் யுத்தத்திற்கு அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள், மக்காவாசிகள் திரண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது மக்கா ரவ்ஹா என்ற இடத்திற்கு போனதற்கு பிறகுதான் இந்த விஷயம் தெரிந்தது. இப்பொழுது திரும்பி வரவும் முடியாது. திரும்பி வந்தால் அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக வந்த பிறகு நாம் திரும்பி வந்தால் அது நம்முடைய வீரத்திற்கு மாற்றம் மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய ஊரின் மீது படையெடுக்கவும் செய்யலாம். எனவே யுத்தத்திற்கு போயாக வேண்டும். பிறகு முஹாஜிரீன்கள் அன்சார்கள் இடத்தில் ஆலோசனை செய்தார்கள். நீண்ட நிகழ்ச்சி. சஹாபாக்கள் முன் தயாரிப்பு இல்லாமல் வந்தார்கள். ஆனாலும் என்ன செய்யலாம் என்று கேட்கும் போது சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். எங்களுடைய நம்பிக்கை ஆயுதத்தின் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை பலத்தின் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை படையின் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை பலத்தின் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை எண்ணிக்கையின் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய எந்த வசதி வாய்ப்பின் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது. இதை வைத்துத்தான் சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லையானால் தொழுக வந்தவர்கள் எப்படி யுத்தத்திற்கு போக முடியும்? நம்முடைய ராணுவத்தை யுத்தத்திற்கு அனுப்புவதானால் எத்தனை தயாரிப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது? அவர்களுக்கு என்னென்ன கொடுத்து புஷ்டி ஏற்ற வேண்டியது இருக்கிறது? இவர்களிடத்திலே உண்ணுவதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை. போகட்டும், உடுத்துவதற்கு உடை இல்லை என்றால் பரவாயில்லை, உண்ண உணவில்லை என்று சொன்னால் யுத்தம் என்ன செய்வீர்கள்? சோதர்களே, உண்ண உணவு இல்லாமல் யுத்தமா செய்ய முடியும்? உண்ண உணவு இல்லாமல் நோன்பு வைத்திருக்கிறவர்கள் பாருங்களேன், மஸ்ஜிதில் லொஹருக்கு பிறகு அந்த படுத்திருக்கிறவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுடைய வயிறு எப்படி இருக்கிறது? இவர்களை பிடித்து யுத்தத்துக்கு அனுப்பினால் எப்படி இருக்கும்? சாதாரணமாக சஹர் சாப்பிட்டு விட்டு அசருக்கு முன்னாலே படுத்திருக்கும் போது வயிற்றை பார்க்க வேண்டும் எப்படி இருக்கிறது, எவ்வளவு பெரிய குழி. அவர்கள் உண்ணுவதற்கு எதுவும் எடுத்து செல்லவில்லை,
உருக்குவதற்கு உடையும் கொண்டு போகவில்லை. சரி, இவைகளெல்லாம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, யுத்தம் செய்வதற்கு வாழாமல் இருக்க வேண்டாமா? அது கூட பலர் இடத்திலே இல்லை சகோதரர்கள். ஆனால் சொன்னார்கள், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோமை போலல்ல. அப்படிப்பட்ட கௌம் அல்ல நாங்கள். என்றால் செல்லுங்கள், யார் செல்லுங்கள்? அந்த நீங்களும் உங்களுடைய ரப்பும் செல்லுங்கள். போய் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுங்கள், யுத்தம் செய்யுங்கள். நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் வரமாட்டோம். ஏனென்றால் எங்களிடத்திலே உணவில்லை, உடை இல்லை, பலம் இல்லை, படை இல்லை, ஆயுதம் இல்லை. ஆகையினாலே நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிற கூட்டம் அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை போலல்ல. நாங்கள் தாங்கள் என்ன சொன்னாலும், தாங்கள் கடலிலே குதிக்க சொன்னால் கடலிலே குதிப்போம், நெருப்பிலே குதிக்க சொன்னால் நெருப்பிலே குதிப்போம், நாயகமே தாங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் செய்வோம் என்று எந்த விதமான தயாராகுவதற்குரிய எந்த முகாந்திரமும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வை நம்பினார்கள். சரி, பதிலுக்கு போய்விட்டார்கள். பதிலுக்கு போனால் அங்கே என்ன நடந்தது? மக்காவுடைய காஃபிர்கள் பெரிய படையுடனே, சொல்லப்படுகிறது ஏறக்குறைய 1000 பேர், அதிலும் நல்ல புஷ்டியானவர்கள், எல்லா வகையான மது மங்கை இன்னும் அவர்களை அவர்களுக்கு யுத்தத்திற்கு உற்சாகமூட்டக்கூடிய எல்லா விதமான நடனங்கள், தாளங்கள், மேளங்கள், கருவிகள் எல்லாமே எல்லாமே சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இனி என்னென்ன சாப்பிட வேண்டுமோ அதற்கு தகுந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, இனி அந்த படைகளை 700 ஒட்டகைகள், 200 குதிரைகள், 700 ஒட்டகை, 200 குதிரை, எல்லோரு இடத்திலும் இப்படிப்பட்ட வாள், அந்த வாளுடைய வாளுடைய மின்னுதலிலேயே மற்றவர்களுடைய கண் கூசி அவர்களுடைய கண் பார்வை இழந்து விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு மின்னக்கூடிய வாள்கள் எல்லோருடைய கையிலும். இனி அந்த படையை நடத்துவதற்கு அபூஜஹல் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், அபூஜஹலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய தலைவர் என்று சொன்னால் கடைசியில இந்த நிகழ்ச்சி முடிக்கும் போது சொல்லுவேன், அவன் எவ்வளவு பெரிய தலைவன், அவனுடைய தலைமை அந்தஸ்தை பற்றி அவனுக்கு எவ்வளவு பெரிய மமதை இருந்தது என்பதை பற்றி கடைசியில சொல்லுவேன். அபூஜஹல் அவ்வளவு பெரிய தலைவன், உத்பா, ஷைபா, உமையா, இது போன்ற மிகப்பெரிய தலைவர்கள், ஆக மக்காவிலே இருந்த பெரிய பெரிய வீரர்கள் தலைவர்களாக அந்த படையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உத்பா, ஷைபா, உமையா, இது போன்ற மிகப்பெரிய தலைவர்கள், ஆக மக்காவிலே இருந்த பெரிய பெரிய வீரர்கள் தலைவர்களாக அந்த படையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதலிலே வந்த காரணத்தினாலே நல்ல இடத்தையும் பிடித்துக் கொண்டார்கள். நம்முடைய சஹாபாக்கள் ரசூலுல்லா இருப்பதே 313 பேர், அதிலும் ஒட்டிய வயிறு, குளிவிழந்த கன்னங்கள், ஒட்டிய கண்ண குளிவிழந்த கன்னங்கள், வற்றி போன கண்கள், அவர்களுடைய கையிலே வாளும் இல்லை, இருப்பதோ 2 குதிரை, 70 ஒட்டகம், 70 ஒட்டகம் அவர்களிடத்திலே, 700 ஒட்டகம் இங்கே, 70 ஒட்டகம் அங்கே, 200 குதிரைகள் இங்கே, 2 குதிரைகள் அங்கே, எல்லோரிடத்திலும் வாள் இங்கே, சேரிடத்தில் தான் வாள் இருக்கிறது, மற்றவர்களிடத்திலே ஏதோ கை தடிகள் இருக்கிறது, மற்றவர்களிடத்திலே அது கூட இல்லை. சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க வயிறு ஒட்டி போய் கிடக்கிறது, நடக்க கூட சக்தி இருக்க முடியாதே. இனி அவர்களுடைய உடையினுடைய நிலை என்ன இருந்தது என்று சரித்திரத்தில் எழுதுகிறார்கள். அவர்கள் நடக்கும் போது 2 பாகத்தையும் பிடித்துக் கொண்டு நடக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கீழே கட்டி இருக்கிற துணி கூட அதை முழுமையாக மூட முடியாத அளவுக்குள்ள சின்ன துணி, மேலே போடுவதற்கு அறவே துணி இல்லை. என்ன யுத்தம் செய்ய முடியும்? இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வர்ணிக்கிறான், அருமையான வாசகத்தை உபயோகித்திருக்கிறான். நாம் சிந்திக்க கூட முடியாது அவன் அல்லாஹ், ஆகையினால் அப்படிப்பட்ட வாசம், லக்கத் நஸரக்கல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா பத்ரிலே உதவி செய்தான், அல்லாஹ் உதவி செய்தான், பத்ரிலே யாரும் உதவி செய்யவில்லை, யாருடைய வாளும் வேலை செய்யவில்லை, யாருடைய ஆயுதமும் வேலை செய்யவில்லை, நான் உதவி செய்தேன் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? வஅன்தும் அதில்லா, அதில்லத் என்ற வார்த்தை இருக்கிறதே, தில்லத் என்பதற்கு பன்மை அதில்லத், தில்லத் என்ற வார்த்தையிலே என்னென்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறது என்று விவரிப்பதானால் எனக்கு அது சொல்ல தெரியவில்லை. எத்தனை வகையிலே நீங்கள் தாழ்ந்திருக்க வேண்டுமோ அத்தனை வகையிலும் நீங்கள் தாழ்ந்திருந்தீர்கள்.
வில்லத் என்பதற்கு அதுதான் அர்த்தம். உணவு ரீதியிலே நீங்கள் தாழ்ந்திருந்தீர்கள், உடையிலே தாழ்ந்திருந்தீர்கள், இடத்தாலே மனப்பாங்கான பூமி, நடக்க கூட முடியாது இவர்கள் இருக்கிற இடம், அவர்கள் நல்ல இடத்திலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு இவர்கள் இருக்கிற இடத்திலே தண்ணீர் கூட இல்லை, அவர்கள் தண்ணீர் உள்ள இடத்திலே இருக்கிறார்கள். தண்ணி இல்லாம என்ன சண்டை போட முடியும்? குடிக்கு கூட தண்ணி இல்லை, யுத்தம் என்ன செய்ய முடியும்? நடக்க கூட முடியல, யுத்தம் என்ன செய்ய முடியும்? மணல்ல நடந்து கொண்டு யுத்தம் என்ன செய்ய முடியும்? சகோதரர்களே, வெற்றிக்குரிய எந்த வாய்ப்பும் அங்கே இருக்கவில்லை, வெற்றிக்குரிய வெற்றி கிடைக்கும் என்பதற்குரிய எந்த நம்பிக்கையும் அங்கே இருக்கவில்லை, அதற்குரிய எந்த சந்தர்ப்பமும் அங்கே இருக்கவில்லை. அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வலக்கது நசரக்கும் அல்லாஹு பதிரின், அல்லாஹு தாலா உங்களுக்கு பதிலே உதவி செய்தான், அதில்லா, நீங்கள் எல்லா வகையிலும் தாழ்ந்திருந்தீர்கள், எந்த வகையிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குரிய தகுதி உள்ளவர்களாக இருக்கவில்லை, அல்லாஹு தாலா உதவி செய்தான். முதல் உதவி அல்லாஹு தாலா என்ன செய்தான் தெரியுமா சகோதரர்களே? இவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். நாம் வெற்றி பெறுவது இன்றும் முஸ்லிம்களாகிய நாம், நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமானால், அந்த பதிலே சஹாபாக்களுடைய உள்ளத்திலே எந்த ஈமான் இருந்ததோ அந்த ஈமானை உருவாக்குவதற்குத்தான் ரமலான் வருகிறது. அதைத்தான் சொல்ல வருகிறேன், பதில் சஹாபாக்களிலே எந்த ஈமானுடைய உறுதி இருந்ததோ அதனுடைய வாழையாவது நமக்கு இருக்க வேண்டும். வெற்றிக்கு முகாந்திரமாக அடிப்படையாக அமைவது நம்முடைய வசதியும் வாய்ப்பும் அல்ல, நம்முடைய படையும் பலமும் அல்ல, நம்முடைய ஈமான் தான். நம்முடைய கல்விலே அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை அழுத்தமாக இருக்குமானால், ஆழமாக இருக்குமானால், உறுதியாக இருக்குமானால், வலுவாக இருக்குமானால், இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியையும் நாம் தேடுவதே இல்லை, இந்த உலகத்தினுடைய பதவியை நாம் தேடுவதில்லை, இந்த உலகத்தினுடைய பட்டத்தை நாம் தேடுவதில்லை, இந்த உலகத்தினுடைய பணத்தை நாம் தேடுவதில்லை, இந்த உலகத்தினுடைய ஆட்சியை நாம் தேடுவதில்லை. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே இருக்க போகிறவர்களே இல்லை, நாம் இருக்கும் இடம் மறுமை என்று நம்புகிறோம் இல்லையா சகோதரர்களே? நாம் இருக்கும் இடம் இந்த உலகமா? நாம் இருக்கும் இடம் இந்த உலகமா இல்லை? நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்களா? நான் தான் மன்னன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே? நான் மன்னாதி மன்னன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே? சகோதரர்களே, நான் குறித்து சொல்ல விரும்பவில்லை. ஆலம்கீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மன்னன் தன்னை தனக்கு ஆலம்கீர் என்று பெயர் வைத்திருந்தார். ஆலம்கீர் என்று சொன்னால் அண்டத்தை அடக்கியாளர் ஒருவர் என்று அர்த்தம். அண்டத்தை எங்கே? அவர் கபருக்குள்ளே அடங்கி விட்டார், அவர் அடக்கப்பட்டு விட்டார், அவர் அடக்கப்பட்டு விட்டார். ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அதுதான் அர்த்தம். ஜஹான் என்றால் உலகம், ஆலம் என்றால் உலகம், கீர் என்றால் பார்சி வார்த்தை, பார்சியிலே அமரது, அந்த இரண்டும் சேர்ந்து அது ஒரு ஒரு செயல்பாட்டு வினையாக உருப்பெறுகிறது. ஜஹாங்கீர், இந்த உலகத்தை பிடிப்பவர் என்ற அர்த்தம். ஷாஜஹான் என்ன அர்த்தம்? ஷா என்றால் அரசர் என்ற அர்த்தம், ஜஹான் என்றால் உலகம் என்ற அர்த்தம். உலகாலும் அரசர் ஷாஜஹான், ஷாஜஹான், ஜஹாங்கீர், அவுரங்கசீப், ஆலம்கீர், இங்கே அவர்கள் எல்லாம் நிறைய பேருடைய கவர் இருக்கும் இடம் தெரியாது சகோதரர்களே. நிறைய பேருடைய இப்படிப்பட்ட பேர் பெற்றவர்களுடைய அவர்களுடைய கவர் இருக்கும் இடம் தெரியாது சகோதரர்களே. நீங்களும் நானும் எம்மாத்திரம், நீங்களும் நானும் எம்மாத்திரம், எவ்வளவு நேரம் இந்த உலகத்திலே இருக்க போகிறோம்? எனவே இந்த உலகத்தை நாம் சதம் என்று நினைப்பதில்லை, இந்த உலகம் தரமானது என்றும் நினைப்பதில்லை, இந்த உலகத்தை நிரந்தரமானது என்றும் நினைப்பதில்லை. நாம் ஏதோ இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், கொஞ்ச காலம் இருக்கிறோம், இருக்கிற காலத்திலே அல்லாஹுவை நம்பி இருக்க வேண்டும் என்பதை இந்த ரமலானிலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு படிப்படியாகத்தான் பதிலை அல்லாஹுத்தாலா காண்பித்தான். அவர்களிடத்திலே எந்த வலுவும் இல்லை, அல்லாஹுவை நம்பினார்கள், அல்லாஹுத்தாலா உதவி செய்தான். அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் தெரியுமா? இந்த 313 பேர், அங்கே 950 பேர், அந்த 950 மகா வலு, இந்த 313 பேரிடத்திலே எந்த வலுவும் இல்லை. அவர்கள் தங்களுடைய படைகளை வரிசையாக நிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய படை தளபதிகள், அபூஜஹல் ஒரு பக்கம் தன்னுடைய படையை வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், உத்வா ஒரு பக்கம் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், ஷைபா ஒரு பக்கம் இருக்கிறான், உமையா ஒரு பக்கம் இருக்கிறான். பெரும் பெரும் தலைவர்கள் தங்களுடைய படைகளை வரிசை கிரமப்படுத்தி எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ, யுத்தம் செய்ய வேண்டுமோ, அதையெல்லாம் அங்கே படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தலைவர். அவர்களுடைய கையில் அவர்களும் பெரிய ஆயுதம் என்று இருக்கவில்லை, மற்ற சகாபாக்களும் பெரிய ஆயுதம் என்று இருக்கவில்லை. இங்கே படைகளை வரிசைப்படுத்துவதற்கு படைக்கே வலுவில்லையே, வரிசை எங்கிருந்து படுத்துவது? இந்த நிலையிலே அன்று இரவு கழிகிறது, 17வது இரவு. அன்று இரவு அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா காதிர்கள்? விடியும்,
விடிந்த உடனே யுத்தம் ஆரம்பமாகும். யுத்தம் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்திலே இந்த 313 பேருடைய கதையும் முடிந்துவிடும், நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதுதான் அன்று இருந்த நிலை. ஆனால் மறுநாள் காலையிலே வானமும் பூமியும் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை பார்த்தது. இருந்த நிலைக்கு நேர் மாறாக நடந்தது. எப்படி நடந்தது? அல்லாஹ் நடத்தினால் நடந்தது. அல்லாஹ் நடத்தினால், இவர்கள் நடத்தவில்லை. சாதாரணமாக அந்த காலத்தில் யுத்தம் செய்யும் போது எடுத்த உடனே யுத்தம் செய்யறது, எப்படி போய் யுத்தம் செய்யறது? அப்படி இந்த காலத்தில் அப்படி யுத்தமே இல்லை. அந்த காலத்தில் யுத்தம் செய்யும் போது பழக்கம் இல்லைன்னு சொன்னா இரண்டு தரப்பாருக்கும் வேகம் வரணுமா இல்லையா? சண்டை போடுறதுக்கு முதல்ல வேகம் வரணும். எப்படி முதல்ல தெருவில் சண்டை போடுறாங்க, முதல்ல வாயில பேசணும், நீயா பாத்துக்கலாமா முடியுமா உன்ன பாரு ஒரு பேரை பார்த்து அப்படி இப்படி பேசி 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 என்ன ஆகும், அப்படியே விரைக்கணும், கை காலெல்லாம் விரைச்சு பிறகு அப்புறம் அடிக்கிறது. அப்ப முதல்ல பேசி பேசி தான் விரப்பு உண்டாகும். அப்ப அது மாதிரி என்ன செய்வாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பேர், இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த படை, இந்த பக்கம் இந்த படை, நீங்க ரெண்டு படைக்கும் ஒரு வேகம் வரணுமே, அதுக்காக முதல்ல அங்கிருந்து கொஞ்சம் ஒன்னு ரெண்டு பேர் மூணு பேர், இங்கிருந்து ரெண்டு மூணு பேர் போய் அந்த ரெண்டு மூணு பேர் மட்டும் சண்டை போடுறது. அந்த வாள்ல இப்ப நம்ம வாள் எங்க பார்த்தோம்? வாழ் நம்ம பார்த்ததே இல்லை. நாம பார்த்ததெல்லாம் இந்த பேனா கத்தி, வெங்காயம் இருக்கிற கத்தி, அவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு மேல உள்ள கத்தி பார்க்கறதுக்கே வாய்ப்பு நமக்கு ரொம்ப கம்மி. வாள் என்று சொன்னால் உண்மையிலே வாள். இப்ப இந்த காலத்துல மியூசியத்தில் போய் பார்க்கலாம் வாள் வச்சிருப்பாங்க, அது தொடக்கூடாது, வாளையும் தொடக்கூடாது, அப்படிதான் வச்சிருப்போம். அந்த வாளை தூக்கவும் முடியாது நம்மால, அவ்வளவு அவ்வளவு வலு உள்ளது, அவ்வளவு கனமா. அந்த வாள்ல சண்டை போடுவார்கள். அந்த சண்டை போடுறத பார்த்த உடனே ரெண்டு பக்கத்துக்காரங்களுக்கு அவங்க சண்டை போட போட எப்படி பாருங்க, இந்த மல்யுத்தத்திலே அல்லது மத்த இதுல எல்லாம் சண்டை போடும் போது இந்த பாக்குறவங்களை கையை கால ஆட்டுறாங்களே, பாக்குறவங்களை அதை சண்டை போடும் போது அது மாதிரி இந்த விளையாட்டு பாக்குறவங்க அங்க விளையாடும் போது இவரு ஃபுட்பால் அடிக்கிறாரா? இங்க பாலே இல்லை, இவர் எங்கிறது ஃபுட்டுதான் இருக்கு, பால் இல்லை, எப்படி அடிப்பார் இவர்? ஆனால் அந்த பார்க்கும் போது, விளையாட்டை பார்க்கும் போது இவருக்கு வேகம் வருது. அதே போல அவர்கள் சண்டை போடுவதை பார்க்கும் போது இவருக்கு வேகம் வரும். அப்படி இரண்டு தரப்பாருக்கும் வேகம் வருவதற்காக இரண்டு தரப்பாரும் அணிவகுத்து நின்ற பிறகு அங்கு அணிவகுத்து நிற்கிறது ஒன்றும் இல்லை, சகாபாக்கள் கொஞ்சம் பேர் அங்க நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இந்த பக்கம் எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறான். காபிர்கள் ஒருவன் சொன்னான், உங்களிலே சிலர் வாருங்கள், எங்களிலே சிலர் வருகிறோம். காபிர்கள் இந்த மூணு பேர் அது எப்படி வந்தார்கள்? உருமி கொண்டு வந்தார்கள், உருவி கொண்டு வந்தார்கள். மூணு பேர் காபிர்கள், முஸ்லிம்களில் இருந்து மூணு பேர் வந்தார்கள். ஆனால் இந்த காபிர்கள் சொன்னார்கள், இந்த மூணு பேரோடு நாங்கள் சண்டை போட மாட்டோம். என்னங்க சொன்னார்கள்? இவர்கள் எல்லாம் மதீனா வாசிகள், எங்களோடு சண்டை போடுவதற்கு மக்காவில் இருந்து போனவர்கள் வரட்டும் என்று சொன்னார். அன்சார்கள் வேண்டாம், முஹாஜிர்கள் யாரா இருந்தால் என்ன, ஆனால் அது அவர்களுடைய திமிர் முஹாஜிர்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே ஹஜரத் ஹம்சா, ஹஜரத் அலி, இவர்கள் வெறும் உரிமை கொண்டு வந்தார்கள், அவர்கள் பசித்த புலிகளாக உரிமை கொண்டு வந்தார். வந்து இந்த பக்கம் மூணு பேர், அந்த பக்கம் மூணு பேர், மோதியதுதான் தாமதம், மோதியதுதான் தாமதம், அவ்வளவுதான் பார்த்தார்கள். மோதிய சில வினாடிகளிலே மூன்று காவிர்களும் பிணமாக கிடக்கிறார். அவர்கள் பசித்தவர்கள், இவர்கள் புசித்தவர்கள், அவர்கள் பட்டினி, இவர்கள் வயிறு நிரம்பியவர்கள், அவர்கள் ஆயுதம் குறைந்தவர்கள், இவர்கள் ஆயுதம் நிரம்பியவர்கள், அவர்கள் எதுவும் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் உள்ளவர்கள். ஆனால் நடந்தது என்ன, இந்த மூன்று பேரும் அப்பொழுதே அவர்களுடைய உயிரை விட்டு விட்டார்கள், தோற்று போய் விட்டார்கள். அந்த மூன்று பேர்களே, இரண்டு பேருக்கு எதுவுமே ஆகவில்லை, அதற்கு அப்து ஒபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் வெட்டுப்பட்ட காரணத்தினாலே கீழே விழுந்து விட்டார்கள். அதற்கு அலி அவர்கள் அவர்களை தூக்கி கொண்டு போனார்கள். அவர்களை பார்த்த உடனே ரசூல் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பாக்கியத்திலே பெரிய பாக்கியம் இது, இதற்கு பிறகு வேறொரு பாக்கியமே வேண்டாம் என்று சொல்லி அந்த நிலையிலேயே அவர்களும் உயிரை விட்டுவிட்டார். இதற்கு பிறகு யுத்தம் ஆரம்பமானது. யுத்தம் ஆரம்பமான கொஞ்ச நேரத்திலே நடந்தது தலைகீழானது. அவர்கள் நினைத்ததெல்லாம் கொஞ்ச நேரத்திலே இந்த முஸ்லிம்களை அழித்து விடுவோம் என்று. ஆனால் கொஞ்ச நேரத்திலே நடந்தது என்ன, 70 காபிர்கள் பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்களிலே வெறும் 14 பேர் தான் கொல்லப்பட்டார்கள், சையீதாக்கப்பட்டார்கள்.
இவர்களே 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிலே 14 பேர் தான் செய்தார்கள். ஒன்றுமே இல்லாதவர்களே 14 பேர் மட்டும். இவர்களே 70 பேர், 140 70 பேர் கொல்லப்பட்டு போனார்கள், 70 பேர் அங்கே இருந்தார்கள். இந்த 70 கொல்லப்பட்டவர்களே அந்த தலைவர்கள் அவ்வளவு பேரும் போய்விட்டார்கள். தலைவர்கள் அவ்வளவு பேர், அபூஜஹலும் கொல்லப்பட்டு போனார். அபூஜஹல் கொல்லப்பட்டதுதான் மிகப்பெரிய அதிசயம். அபூஜஹலை அதற்கு சுமர் கொண்டிருந்தால் பரவாயில்லை, அபூஜஹலை அதற்கு சுமர் கொண்டிருந்தால் பரவாயில்லை, அபூஜஹலை ஹஜரத் அலி கொண்டிருந்தால் பரவாயில்லை. ஒரு இவன் ஒரு வீரன், அதற்கு சுமர் ஒரு வீரன் கொண்டிருந்தால் பரவாயில்லை. அபூஜஹலை கொன்றது யார் தெரியுமா? மவுத் மாத் என்று இரண்டு சிறு பையன்கள். ஒரு பையனுக்கு 14 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு 16 வயசு இருக்கும், அல்லது அதை விட கம்மி. ஆக கூடுதல் வயது இருந்தால் 14-16, அவ்வளவுதான். 14-16 வயசு பையன் யுத்தத்துக்கு போகக்கூடாது, எப்படியே அவங்க வந்துட்டாங்க. என்ன கேள்விப்பட்டு வந்தாங்க தெரியுங்களா? இதுதான் நம்முடைய பையன்களை பழக்க வேண்டிய பழக்கம். இந்த ரெண்டு பேரும் மதீனாவில் இருக்கும் போது மவுத் மாத் அண்ணன் தம்பி, சொந்த அண்ணன் தம்பி மவுத் மாத், ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ் திட்டானா, அவனை விடுறதா, அதனால் அவனை கொல்லுவோம் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க ரகசியமா. இந்த ரெண்டு பையனும் சேர்ந்து அபூஜஹலை கொல்றதுன்னு சொல்லி பேசலாம். இது நடக்கிற வேலையா? அபூஜஹல ஒன்னா யாருன்னே தெரியாது. அபூஜஹலுடைய வீரம் என்னன்னு தெரியாது. பாருங்க, அபூஜஹலை பத்தி தெரியறதுக்கு முதல்ல சொன்ன, கடைசியில சொல்றேன், இப்ப சொல்லிடுறேன். அபூஜஹல் கொல்லப்பட்டு கீழே விழுந்துட்டான், அவனுடைய உயிர் போக போகுது. அவனுடைய நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து அவனுடைய கழுத்தை வெட்ட போனார்கள் இந்த சஹாபி. அப்படி கழுத்தை வெட்டும் போது கழுத்தை எங்க வெட்டுறது? கழுத்துலதானே வெட்டணும். அப்ப அவன் சொன்னானா, கொஞ்சம் கழுத்தை கீழே வரைக்கும் விட்டு வெட்டுங்க, கழுத்தை மேல வெட்டாதீங்க, எங்க விட்டு வெட்டுங்க, கீழே வரைக்கும் விட்டு வெட்டுங்க. ஏன் கேட்டார் இந்த சஹாபி? அப்ப சொன்னார், வெட்டப்பட்ட தலைகளை எல்லாம் வரிசையா வைக்கும் போது என் தலை தனியா தெரியும், உயரமா, நான் தலைவன் என்று. என்ன திமிர் இருக்கும், என்ன அகம்பாவம் இருக்கும், வெட்டப்பட்ட பிறகு கூட இந்த தலைகளை வைக்கும் போது இவனுடைய தலைவனுடைய தலை தனியாக தெரிய வேண்டும் என்று இவன் சொல்லுவதானால் இவன் எவ்வளவு பெரிய மமதை பிடித்தவனாக இருப்பான் என்று யோசியுங்கள். சாகும் போது கூட இவனுடைய திமிர் இவனை விட்டு போகவில்லை. அப்படிப்பட்ட தலைவன். ஆனால் அவனை கொன்றது இந்த இரண்டு சிறுவர்கள். அதில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஒரு சஹாபி, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு சஹாபி. அவர்கள் சொல்லுகிறார்கள், பத்ர் மைதானத்திலே நான் நின்றேன். அப்பொழுது யுத்தகலத்தில் இருக்கும் போது நான் என்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கிறேன். இந்த பக்கம் ஒரு சின்ன பையன், இந்த பக்கம் ஒரு சின்ன பையன், அதான் மவுத் மாத், அபூஜஹல் வெட்டின ரெண்டு பேர். அப்ப நான் நினைத்தேன், அடே, யுத்தகலத்திலே இரண்டு பக்கமும் இரண்டு வீரர்கள் இருந்தால் நமக்கு நல்ல பாதுகாப்பாச்சே, ரெண்டு சின்ன பையன் நிக்கிறானே, நமக்கு பாதுகாப்பு இல்லையே என்று நான் நினைத்துக் கொண்டேன். யுத்தகலத்தில் யார் இருக்கணும்? நல்ல வீரர்கள் பக்கத்தில் இருந்தா பாதுகாப்பு, இது ரெண்டு சின்ன பையன் பக்கத்தில் இருந்தா என்ன ஆகும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அப்படி நினைக்கும் போதே பக்கத்தில் இருந்த ஒரு பையன் கேட்டார் என்று, சிச்சா, அரபு நாட்டில் யா அம்மின்னு கூப்பிடுற பழக்கம், நம்ம எப்படி தமிழ்ல அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறோம், யாரா இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிடலாம், அதனால சச்சா அம்மின்னு கூப்பிடுற பழக்கம், யா அம்மின்னு கூப்பிட்டார். பையன் கூப்பிட்ட உடனே என்ன தம்பின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் கேட்டார், அபூஜஹல் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான். அந்த பையன் கேட்டார், எதுக்குப்பா கேட்கிறேன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு தெரியணும், கொஞ்சம் காண்பியுங்கள். யாரு இந்த பையன்? 14 வயசு பையன் கேட்கிறாரு, அப்துல் ரஹ்மான் பெரிய சஹாபி, அந்த அபூஜஹல் எனக்கு காண்பிங்க. எதுக்கப்பா கேட்கிறேன்? இல்ல, காண்பிங்க சொல்றேன். இவர் திரும்ப திரும்ப கேட்டார். அப்ப சொன்னா, அபூஜஹல் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திட்டுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனவே அவனை கொல்லணும். அடே, நீ இருக்கிற இருப்பின்ன அபூஜஹலை போய் கொல்றேன்னு சொல்றது என்ன? இதுக்குள்ள நீ உள்ள போனேன்னா நீ என்ன ஆகுவ? உன்னை கண்ட துண்டமா விட்டிட மாட்டாங்களா உள்ள போனேன்னா? எங்க யுத்த படைக்குள்ள உள்ள இந்த செய்யற சின்ன பையன் போனா என்ன ஆவா? எப்படி பெரிய அடுப்புல பிரியாணி தேக வச்சு ஏறி அடுப்புல சின்ன குச்சி இருக்கே, சுள்ளி விறகுன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன சுள்ளி குச்சியை உள்ள வச்சா என்ன ஆகும்? பஸ்பமா போயிடாது. அது மாதிரி இவ்வளவு பெரிய படைக்குள்ள இந்த சின்ன 14 வயசு பையன் உள்ள போனா என்ன ஆவா? கண்ட துண்டமாக விட்டிடுவாங்களே. நீ என்னப்பா கேக்குற? இல்ல, நீங்க காண்பீங்கன்னு சொன்ன. சரி, அப்துல் ரஹ்மான் பார்த்தாங்க, அபூஜஹலை காமிக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி தேடி பார்த்தாங்க,
நல்லவேளை அவன் கொஞ்சம் தூரத்தில் நின்றுகிட்டு இருந்தான், தன்னுடைய படையை சரி செய்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். தான் அந்த பார்ப்பாங்க நிக்கிறான் பார், படை சரி செய்து கொண்டு அவன் தான் அபூஜஹல். அப்ப இந்த பக்கத்தில் இந்த பையனும் பாத்துக்கிட்டான். ரெண்டு பேர் இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நான் கொஞ்சம் வேற ஏதோ வேலை இருந்துச்சு, நான் பின்னால நகர்ந்து வந்துட்டேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ரெண்டு பேரும் எப்படி பாய்ந்தார்கள் தெரியுமா? பையன் வடை கொண்டுகிட்டு போகும்போது மேலிருந்து பருந்து ராஞ்சு பாரு பாருங்க, பையன் வடை கொண்டுகிட்டு போகும்போது மேலிருந்து பருந்து வந்து வடையை பிடிஞ்சிட்டு போயிடும். அங்க இருந்து மெதுவா வந்து இது வடை நான் எடுக்கிறேன், நான் கொண்டு போறேன், கொஞ்சம் விடுறையா அப்படின்னு பையன் கேட்டுதான் எடுத்துட்டு போகாது. எவ்வளவு வேகத்தில் வரும்? 60 மைல் ஸ்பீடுங்களா, 80 மைல் ஸ்பீடுங்களா? அது வந்துச்சுன்னு தெரியாது, போச்சுன்னு தெரியாது. பையன் அப்படி முடிச்சு பார்க்கும் போது வந்தும் இருக்கும் போயும் இருக்கும், வடை இருக்காது, அவ்வளவுதான். அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. இதுக்குத்தான் தமிழ்ல சொல்றது ராய்ந்து கொண்டு போகுதல். உருதுல சொன்னா லப்பக்கர் லேஜானவா, என்ன சொல்லுவீங்க நீங்க? நீங்க வழங்குற மாதிரி சொல்லுங்க. லப்பக்கர் லேஜானா, உச்சல்கர் லேஜானா, லப்பக்கர் லேஜானா, அது மாதிரி வார்த்தை ராய்ந்து கொண்டு செல்லுது. அது பிடிக்கிட்டு போறது இல்லை, பிடுங்கிறதுன்னு சொன்னா கையில வச்சிருக்கிறது, அவங்க பிடுங்கிறது அது வேற, அது பிடுங்கிறதுன்னா நமக்கு தெரியும். அது ராய்ந்து கொண்டு போறதுனாலே அர்த்தம் என்னன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உதாரணமா வந்து சாப்பிடுதல் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தின்னுதல், கடிக்குதல், மெல்லுதல், முழுங்குதல், விருந்து வீட்டில் போய் அப்படி முழுங்கிட்டு வர்றான் அப்படின்னா சாப்பிட்டு வர்றதுன்னு சொல்றதுக்கும் முழுங்கிட்டு வர்றதுங்கிறது வித்தியாசம் இருக்கு. அந்த வார்த்தையிலேயே வித்தியாசம் விளங்குது நமக்கு. என்னப்பா இப்படி திங்கிற அப்படின்னா, திங்கிறதுன்னு சொன்னா மாடு புல்லு திங்கிறதுக்கு பேர் தான் திங்கிறது. சாப்பிடுறது வேற, திங்கிறது வேற. மனுஷனுக்கு வந்து திங்கிறதுன்னு சொல்லக்கூடாது, மனுஷனுக்கு சாப்பிடுறதுன்னு சொல்லணும். மாடு திங்கிறது அது வேற. அந்த வார்த்தையிலே மெல்லுதல், திங்குதல், கடிக்குதல், முழுங்குதல் அதெல்லாம் வேற வேற. அது அந்த வார்த்தையிலே அந்த அர்த்தம் இருக்காது, விளக்க சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும், நமக்கே தெரியாது. இதே போல ராய்ந்து கொண்டு செல்லுதல் அப்படின்னு சொன்னாலே அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி பிடுங்குச்சுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. இதுக்குதான் பேர் ராய்ந்து கொண்டு செல்லுது. இது மாதிரியாக சரித்திரத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரியாக பறந்து போல இந்த ரெண்டு பையனும் பறந்து போனார், ரெண்டு பையனும் பறந்து போனார்கள். ஒரு பையன் குதிரையினுடைய காலை வெட்டினார், ஒரு பையன் பாருங்க புத்திசாலி தானதே, அவனை வெட்டக்கூடாது முதல்ல, அவனை வெட்டினா குதிரை ஓடிடும். நமக்கு இந்த காலத்தில் ரொம்ப இருக்கிறதாக நம்ம நினைச்சிருக்கிறோம், ஆனா நம்ம யோசிக்க கூட முடியாது. நம்ம யாராவது சண்டை போட்டு இருந்தா ஜன்னல் கதவை திறந்து பார்த்துட்டு பொம்பளை சொல்லுவாங்க, ஏங்க பாக்குறீங்க மூடுங்க, எங்க நம்மகிட்ட வந்துட போறாங்க சண்டைக்கு, அதனால ஜாம மூடுங்க. அப்படியே பார்த்தாலும் வெளியே லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா ரொம்ப சண்டை வந்தா கண்ணை மூடிட்டு உள்ள இருந்துக்கலாம், போய் பஞ்சாயத்து பண்ணலாம், சண்டையை தீர்த்து வைக்கலாம். சும்மா நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, சண்டை ஒரு மாதிரியா இருந்தா பாக்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்தா பாருங்க, வேகமானா கதவை அடைச்சிட்டு வந்து நமக்கு எதுக்கு வம்பு. ஆனால் சகோதரர்களே, சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள் அந்த பையனிலே இரண்டு பேரும் பருந்து போல ராய்ந்து கொண்டு சென்றார்கள். அந்த பூன வேகத்திலே ஒரு பையன் என்ன செய்தார், குதிரையினுடைய காலை வெட்டினார். குதிரையுடைய கால் இரண்டு துண்டானது, இரண்டு துண்டான உடனே குதிரை கீழே விழுந்தது. குதிரை கீழே விழுந்த உடனே இன்னொரு பையன் அபூஜஹலுடைய கழுத்திலே வெட்டினார். வெட்டணும், இங்க வெட்டணும், காலை வெட்டணும், இன்னொரு கால ஓடுவாங்க, கழுத்திலே வெட்டினார். இந்த நரம்பு, அசல சில நரம்புகள் இருக்கு, எந்த நரம்பு பிடிச்சா எப்படி பைலவான்களுக்கு தெரியும் எந்த நரம்பு பிடிக்கும், அது மாதிரி யுத்த வீரர்களுக்கு தெரியும் வெட்டணும் எங்க வெட்டணும். வெட்டுறதுன்னு சொன்னா கைமா குத்தன மாதிரி குட்டிக்கிட்டு கூடாது, ஒரு வெட்டு வெட்டணும், ஆள் செத்து போயிடணும், அப்படி வெட்டணும். சௌதரிகள் உண்மையில 14-15 வயசுல என்ன வீரம் அபூஜஹல். அந்த இடத்திலேயே அவன் அதை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. எந்த இடத்திலே அந்த பையன் வெட்டினாரோ, எந்த இடத்திலே அபூஜஹல் விழுந்தானோ, அந்த இடத்திலேயே அவன் செத்தான். எந்த அபூஜஹல் தெரியுமா? எந்த அபூஜஹல் ஆகப்பெரிய விரோதி ஆகி இருந்தால் ஹஜரத் உமர் அல்லது அபூஜஹல், இரண்டு பேர் ஒருவர் முஸ்லீம் ஆக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். ஆனால் ஹஜரத் உமர் முஸ்லீம் ஆனார்கள், அபூஜஹல் முஸ்லீம் ஆகவில்லை. அபூஜஹல் அவ்வளவு பெரிய துறை. சொல்ல வந்த விஷயம் இருக்கிறது, இப்படி எல்லாம் நடந்தது எதற்காக, ஏன் என்று சொன்னால், எந்த வலுவும் இல்லாமல் எப்படி சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைத்தது? வெற்றி அன்று கிடை அன்றே வெற்றி கிடைத்து விட்டது. வெற்றி கிடைத்த பிறகு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் அங்கே தங்கி இருந்தார்கள் அந்த மைதானத்திலே. வெற்றி கிடைச்சவன் நம்மளும் திரும்பி போயிடக்கூடாது, திரும்பி போயிட்டு அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல வெற்றிலாம் இல்ல சும்மாவது அவங்க போயிட்டாங்க, அதனால 3 நாள் அங்கே தங்கி இருந்தாங்க. பிறை 12 மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள், பிறை 17 யுத்தம் நடந்தது, 17 வெற்றி கிடைத்தது, 18, 19, 20 வரை அங்கே தங்கியிருந்தார். 20 வரை தங்கியிருந்து மறுநாள் இந்த பிணங்களை எல்லாம், அதிலும் இந்த பெரிய பெரிய தலைவர்களுடைய பிணங்களை எல்லாம் அங்கே பால் கிணறாக கிடந்த ஒரு ஆழமான கிணறு, அந்த கிணத்துக்கு தான் பதிரண்டு பேர், அதனாலதான் அந்த மைதானத்துக்கு பதிரண்டு பேர். அந்த கிணத்திலே கொண்டு போய் போட சொன்னார், அந்த கிணத்துல எடுத்து கொண்டு போய் போட்டான். போட்டுட்டு மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கு அருகே போய் நின்று அந்த மையத்திடம் பேசினார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன வாதா செய்தானோ, எங்களுக்கு வெற்றி கொடுப்பதாக அல்லாஹ் சொன்னான், அதை நாங்கள் உண்மையாக பெற்றுக் கொண்டோம். பஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் அக்கா வஜதனா மா வாதனா ரப்புனா ஹக்கா பஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு என்ன வாதா செய்தானோ அதை நாங்கள் உண்மையாக பெற்றுக் கொண்டோம், எங்களுக்கு வெற்றி தருவேன், என்னை நம்புங்கள், என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு வெற்றி தருவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அல்லாஹ்வை நாங்கள் நம்பினோம், எங்களுக்கு அல்லாஹ் வெற்றி தந்தான். நீங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் உங்களுக்கு தோல்வி கிடைக்கும், உங்களுக்கு நரகத்தினுடைய வேதனை கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாதா செய்திருந்தான், அது உங்களுக்கு கிடைத்ததா என்று அந்த மையத்துகளை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டார். அப்ப பக்கத்து அந்த உங்களுக்கு கேட்டாங்க, என்ன மையத்துல போய் பேசுறீங்களே, மையத்துக்கு காதல விடுக்குமான்னு கேட்டான். பிணத்துல போய் கேட்கறீங்க பிணத்து, அவர் சில பதில் என்ன சொன்னாங்களா, அந்த மையத்துகள் உங்களை விட நன்றாக கேட்கின்றன. இதுக்கு என்ன அர்த்தம், அது இப்போ அந்த அர்த்தம் சொல்றது கூட நேரம் இல்லை. ஆக அவர்கள் அத்தனை தலைவர்களும் போய்விட்டார்கள், அத்தனை பேரும் தோல்வி அடைந்தார்கள், தீனுக்கே மறுமலர்ச்சி ஏற்பட்டது பதிலுடைய யுத்தத்தில் இருந்துதான். இதிலெல்லாம் முதல் படிப்பினை ஒன்று பெற வேண்டியது, மவுத் மாத் 2 சிறுவர்கள் தான், நம்முடைய சிறுவர்களை நாம் ஏன் அப்படி வளர்த்தக்கூடாது, ஈமானிலே வலு உள்ளவர்களாக தீன் மார்க்கம் இஸ்லாம் தொழுகை நோன்பு மார்க்க காரியங்கள் என்று சொன்ன உடனே தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடனே வேலை செய்கிறவர்களாக நம்முடைய பிச்சரங்களை நம்முடைய வம்சாவளியினரை நாம் ஈனாக்கக்கூடாது. சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே இருப்பதே அதற்காகத்தான், நாம் பிறந்திருப்பதே அதற்காகத்தான், இந்த உலகத்திலே இருப்பதானால் உண்மையான ஒரு அல்லாஹுவை உலகம் வணங்கி உலகம் சாந்தி பெற வேண்டும், சமாதானம் பெற வேண்டும், உலகம் நிம்மதியாக இருக்க வேண்டும். நாங்கள் எதையும் கேட்கவில்லை, சொல்லுங்கள் சகோதரர்களே, மனதிலே உறுதி வையுங்கள், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் கபருக்கு பிறகுதான், எங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைப்பது எதுவும் இல்லை. என்ன கிடைக்கும் சகோதரர்களே, கிடைத்தால் ஒரு ஆட்சி கிடைக்கும், கிடைத்தால் ஒரு நாடு கிடைக்கும், இல்லாவிட்டால் ஒரு பதவி கிடைக்கும், இல்லாவிட்டால் 100,000 கிடைக்கும், கோடி கிடைக்கும், அல்லது கோடான கோடி கிடைக்கும். ஆனால் மையத்தான பிறகு என்ன கிடைக்கும், மையத்தான பிறகு என்ன கிடைக்கும், கஃன் துணி கிடைக்கும். அந்த கஃன் துணி கூட சொந்தம் இல்லையே, அந்த 6 இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லையே. ஏதோ ஒரு நாட்டிலே, எங்க சமீபத்திலே கூட சொன்னேன், ஏதோ ஒரு நாட்டிலே நியூசிலாந்து நினைக்கிறேன், அந்த நாட்டிலே மௌத்தாகிவிட்டால் அந்த பிணம் அரசாங்கத்துக்கு சொந்தமாகும். அதை படித்தவுடன் நான் நினைத்தேன், நம்ம ஊர்லயே அப்படித்தானே இருக்குது, எங்க ஊர்ல கிராமங்கள்ல எல்லாம் பல இடங்கள்ல நகரங்கள்ல இருக்கு. சந்தூக் எங்க வச்சிருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காங்க, சரி கபரிஸ்தான் எங்க வச்சிருக்காங்க, பொது கபரிஸ்தான். இப்போ அங்க இருக்கிற இடம் யாருது, நம்ம அத்தா விலை கொடுத்து வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரா, நம்ம மகனுக்கு மகத்தான அடக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி யாரும் கோச்சுக்கிறாதீங்க, எங்க அத்தா எங்க வாங்கி வைக்கல, நான் மகத்தான எங்க அடக்க போறாங்க, எங்க மகத்தாருன்னா அங்க அடக்க போறாங்க, அந்த இடம் யாருக்கு சொந்தம், பொது பள்ளிவாசலுக்கு சொந்தமா இருக்கு, பள்ளிவாசக்காரங்க தான் பராமரிக்கிறாங்க, முத்தவல்லி சார் பராமரிப்பாங்களா இருக்கும், நிர்வாகம் பராமரிக்குமா இருக்கும். ஆக உடலை என்ன செய்கிறார்கள், அழுது கொண்டே கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்து விடுகிறார்கள். இவர் இதுவரைக்கும் பள்ளிவாசலுக்கு வரலீங்க, இப்ப மொத்தமா பள்ளிவாசலுக்கு வச்சுக்கங்க, இதுவரைக்கும் பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார், இப்ப மொத்தமா பள்ளிவாசலுக்கு வச்சுக்கங்க. சகோதரர்களே, நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற காலம் வரை எதுவும் சொந்தமில்லை சகோதரர்களே, இருக்கிறவைகள் கொஞ்சம் ஆகினாலே நம்முடைய வம்சாவளியினரை தீனின் மீது பிடித்தம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர்களாக. ஆனால் இது உண்டாக்கினால் தான் வறுமை தவிர சும்மா வராது. பணத்தை பார்க்கிறோம், அதன் மீது நம்பிக்கை வருகிறது, பதவியை பார்க்கிறோம், நம்பிக்கை வருகிறது, பங்களாவை பார்க்கிறோம், நம்பிக்கை வருகிறது, பதவியை பார்க்கிறோம், நம்பிக்கை வருகிறது, அல்லாவை பார்க்கவில்லையே, அல்லாவை பார்க்கவில்லையே, எப்படி நம்பிக்கை வரும், அதுக்குத்தான் நம்பிக்கை உண்டாக்கணும்.
உண்டாக்கி பழகணும். அதற்கு என்று ஒரு முயற்சி செய்யணும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உண்டாக்குறது என்பது ஒரு முயற்சி. அதற்கு என்று ஒரு முயற்சி செய்து விட்டால் பிறகு அந்த பழக்கம் வரும். அதிலே ஒரு ருசியை உண்டாக்கி விட்டால் பிறகு அந்த ருசி வரும். சகோதரர்களே, அந்த ருசியை உண்டாக்குவது எப்படி என்பதை கடைசியில யாவகம் வரும்போது சொல்லுகிறேன். அத்துடனே இரண்டாவது நிகழ்ச்சியும் சொல்லி முடிக்க வருகிறேன். மக்கா, மக்காவுடைய வெற்றி, இது ஹிஜ்ரி 2 நடந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 2 வருடத்திலே இது நடந்தது. பத்ருடைய யுத்தம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கைதான், நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்பதற்கு ஒரு வழி நமலான. இரண்டாவது விஷயம் மக்காவுடைய வெற்றி. மக்காவை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக மதீனாவுக்கு போனார்கள். அதுவும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் மட்டும், வேற யாரும் இல்லை. அதுவும் போய் காரே சௌரிலே, சௌர் என்ற மலையின் மீது ஏறி அங்கே ஒரு பொதும்பிலே ஒளிந்திருந்தார்கள். 3 அங்கேயே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? சிலந்தி வலை, சிலந்தி வலை என்ன சொன்னான், புறாவை முட்டையிட சொன்னான், அல்லாஹ் பாதுகாத்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கும் ரசூலுல்லாஹ் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். அந்த பக்கம் தேடி தேடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹை உயிருடனோ அல்லது ரசூலுல்லாஹினுடைய தலையையோ கொண்டு வந்தால், மக்காவிலே பகிரங்கமான அறிவிப்பு, ரசூலுல்லாஹை உயிருடனோ அல்லது ரசூலுல்லாஹினுடைய தலையையோ கொண்டு வந்தால் 100 பரிசு. எத்தனை ஒட்டகம் சகோதரர்களே? ஆனா இப்ப நமக்கு 100 என்னன்னு விளங்காது. 100 100 வேணா விளங்கும். 100 பிராய்லர் சொன்னா ஒரு அளவுக்கு விளங்கினா விளங்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்டு விளங்கும். ஆனா 100 சொன்னா நமக்கு பழக்க தெரியல. இன்றைக்கு அதனுடைய சரியான விலை கணக்கு படி சொல்றதா இருந்தால், அந்த காலத்துல ஒட்டகத்துக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ, சரித்திரத்தில என்ன மதிப்பு இருந்துச்சோ, அதை வைத்து சரியாக சொல்லுவதானால், என்னுடைய கணிப்பின் படி 100 கார் கொடுத்தால் என்ன மதிப்போ அந்த மதிப்பு. 100 கார் அன்பளிப்பு. 100 கார் கிடைச்சா என்ன செய்வோம், எப்படி இருக்கும்? அது மாதிரியான அடுத்த 100 ஒட்டகம் கொடுத்தா அந்த காலத்துல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் தேடி தேடி ரசூலுல்லா இருக்கிற இடத்துக்கே வந்து விட்டார்கள். இப்படி குனிஞ்சு பார்த்தா ரசூலுல்லா உள்ள இருக்கிறது தெரியும். அது அந்த மலைக்கு போய் பார்த்தா தான் அந்த அமைப்பு தெரியும். இங்கிருந்து பார்த்தா தெரியாது. இங்கிருந்து குனிஞ்சு பார்த்தா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியும். அங்க மலையில ஏறி பார்க்கும் அப்பதான் தெரியும். ஆனால் ஒருவன் சொல்றான் உள்ள இருப்பாங்களான், இன்னொருத்தன் சொல்றான் இங்க எங்கப்பா இருக்க போறாங்க, இங்க பாரு செலந்தி வலை பின்னி இருக்குது, 8 பூச்சி வலை பின்னி இருக்குது. 8 பூச்சி எப்போ வலை பின்னும்? கொஞ்சம் பழசானாதான் வலை பின்னி இருக்கும். அதே மாதிரி புறா முட்டையிட்டு இருக்குது, இங்க எங்க இருக்க போறாங்க, வா போலான்னு கூட்டிட்டு போயிட்டா. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பயம்னு சொன்னா, அவன் பார்த்துட்டான்னு சொன்னால், யார் பார்த்துட்டான்? அந்த காஃபிர் பார்த்துட்டால், உள்ள ரசூலுல்லாஹ் இருக்கிறத பார்த்துட்டால், உடனே அவன் உள்ள வந்து இவங்க இடத்துல பெரிய ஆயுதமோ பாதுகாப்புக்கோ எதுவும் இல்லை, அதனால எப்படியாவது ரசூலுல்லாவை தீர்த்து விடுவானே, ரசூலுல்லாவுடைய தலையை கொண்டு போயிருவானே, ரசூலுல்லாவுக்கு ஆபத்து வந்து விடுவே என்பது ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆதங்கம். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாயகமே அவன் பாக்குறானே பாக்குறானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹசன், கவலையே படாதீர்கள், லா தஹசன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான். அவன் பார்த்துட்டா என்ன செய்யறதுங்கிறதெல்லாம் இல்ல, நாம அல்லாஹ்க்காக வேலை செய்யறோம். சகோதரர்களை எப்பவுமே ஆகும் வைங்க, எந்த வேலை செய்தாலும் அல்லாஹ்க்காக வேலை செய்தால் சில நேரத்தில் ஆபத்து பக்கத்துல வர்ற மாதிரி தெரியும். ஆனால் நாம் செய்த வேலை மட்டும் அல்லாஹ்வுக்காக, உண்மையில அல்லாஹ்வுக்காக இருந்தால் இந்த உலகத்துடைய எந்த சக்தியும் எந்த காலத்திலும் எதுவும் செஞ்சதில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது. ஒரு நேரத்தில் தெரியும் ஆபத்து வர்ற மாதிரி, ஒரு நேரத்தில் கஷ்டம் வர்ற மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ்வுக்காக செய்தவர்கள் ஜால் ஹக்கு வஸஹகல் பாத்தின், உண்மை நிலைத்து நிற்கும், பொய் அழிந்து ஒழிந்து போய்விடும். அதனால் அல்லாஹ்வுக்காக செய்யறதுங்கிற தன்மை வந்துருச்சு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, அவன் பார்த்துட்டா என்ன செய்யறது, நாயகமே உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பதில் என்ன சொன்னா, லா தஹ்ஸன், இன்னல்லாஹமா. சரி, இது சொன்ன பிறகு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்துட்டான். அந்த சிலந்தி வலை கட்டி இருக்கு, அந்த புறா கூடு கட்டி இருக்கு. அவன் சொல்றாங்க, இது எப்படி ரசூலுல்லாஹ் உள்ள இருக்க முடியும்? இத ரசூலுல்லாஹ் உள்ள போறதா இருந்தால், இதெல்லாம் உள்ள போயிருந்தால் இந்த சிலந்தியினுடைய வலை அறுந்து போயிருக்கும், புறாவினுடைய கூடு உடைந்து போயிருக்கும், அதனால மனிதர்கள் உள்ளே போயிருக்க முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டான். ஹஜ்ரத் அபூபக்கருக்கு மனசுல நிம்மதி இல்லை. இப்ப என்ன செய்ய வச்சான் தெரியுமா? அல்லாஹு தஆலா பாருங்க, அல்லாஹ் வந்து நிம்மதி கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும்னு நினைச்சா 100 கோடி அல்லது பதவி அல்ல உலகத்தினுடைய பெரிய பெரிய ஆதிக்கம் கொடுத்து அமைதி கொடுக்க வேண்டியதில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய மனசுக்கு ராஹத் கொடுக்கணும், இவன் நம்மள பார்க்கல அப்படின்னா ஹஜ்ரத் அபூபக்கருக்கு நிம்மதி ஆயிரும்.
பார்க்கலங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யறது? இவங்க பள்ளத்தில் இருக்காங்க, அவன் மேட்ல இருக்கான், அவன் அங்க இருந்து பார்த்தா தெரியும். இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மேட்ல இவங்க இவங்க உள்ள இருக்கிறாங்கிறத பார்க்காமயே அவன் அங்க உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறான், பீஷாவுக்கு இருக்கிறான். அவன் பீஷாவுக்கு இருக்கிறாங்கிறத இங்கிருந்து பாக்குறாங்க, பீஷாவுக்கு இருக்கிறாங்கிறத பாக்குறாங்கன்னு சொன்னா அவன் திறந்து கொண்டு பீஷாவுக்கு இருப்பதை பார்க்கிறார்கள். யாராவது நம்ம பீஷாவுக்கு இருக்கிறத பார்த்தா நம்ம பீஷாவுக்கு இருப்போமா? இந்த காலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா பொதுப்படையாக யாராவது பாக்குறாங்கன்னு சொன்னா பீஷாவுக்கு இருக்க முடியாது, பீஷா வராது. ஆனால் அதற்கு அபூபக்கர் சித்திக் நேரடியாக பார்க்கிறார்கள், அவன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு பீஷாவுக்கு இருக்கிறான். அப்ப அவன் அங்க உட்கார்ந்து பீஷாவுக்கு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இவர்களை பார்க்கவில்லை என்று அர்த்தம். பார்த்தா பீஷாவுக்கு இருக்க மாட்டான், அவன் இவங்களை பார்த்தா பீஷாவுக்கு இருக்க மாட்டான், வெக்கப்பட்டுக்கிட்டு எந்திரிச்சிருவான். எப்ப அவன் பீஷாவு இருக்கிறானோ என்ன அர்த்தம், அவன் இவர்களை பார்க்கவில்லை. அதற்கு நிம்மதி ஆயிருச்சு, அடைய பத்தியா நம்மளை பார்க்கல, அதனாலதான் அவங்க உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறான், அதனால அவன் நம்மளை பார்க்கலங்கிறது ஊர்ஜிதம் ஆயிருச்சு. அதற்கு நிம்மதி அல்லாஹத்தால எதை கொண்டு நிம்மதி கொடுத்தா பாத்தீங்களா, ஒண்ணுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் சின்ன சின்ன பொருளை கொண்டு பெரிய பெரிய வேலையை செய்ய வைத்த முடிய முடியும். அபாபீல இந்த பறவையை கொண்டு யானையை அழிக்கவில்லையா? என்ன சகோதரர்களே, அல்லாவுக்கு என்ன வேணும்? நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் நம்முடைய ஜோபில் இருக்கிற காசு மாதிரி தான் அல்லாவும், நம்முடைய ஜோபில் இருக்கிற பணம் மாதிரி தான் அல்லாவும். அல்லாவுக்கு ஏதோ இல்லை, அல்லாஹுத்தால எதுவும் இல்லாமல் எல்லாம் செய்கிற சக்தி பெற்றவன், அதனால் அல்லாஹுத்தால செய்கிறான். ஆக அவர்களுக்கு நிம்மதி கொடுத்து விட்டான், பிறகு அங்கிருந்து போய்விட்டார்கள். இப்படியாக மதீனா போனவர்கள் 8 வருடத்திற்கு பிறகு மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள். மக்காவாசிகளுடைய எல்லா சக்தியும் போய்விட்டது. அபு சுஃபியான் என்ற ஒரே ஒரு தலைவர், யாரை பற்றி முன்னாலேயும் சொன்னேன், அவர் மட்டும்தான் இருக்கிறார், மற்ற தலைவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், எல்லாம் செத்து போனார்கள், கொல்லப்பட்டு போனார்கள், முடிந்து போய்விட்டார்கள். இப்பொழுது மக்காவிலே ரசூலுல்லாவை எதிர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அவர்களை தாக்குவதற்குரிய அவ்வளவு பெரிய சக்தி இல்லை. எனவே 10,000 பேர் உடனே பதிலே, எத்தனை பேர், 313 பேர். இப்போ 8-6 வருடத்திற்கு பிறகு 10,000 சஹாபாக்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் மக்காவை நோக்கி. போகும்போது 2 பேர் இரவோடு இரவாக போனார்கள், வரும்போது பட்ட பகலிலே 10,000 பேர் மக்காவிற்குள்ளே வருகிறார்கள். மக்காவிலே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் எதிர்க்கவில்லை, எதிர்க்கிற சக்தி இல்லை. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வெற்றி கொடுத்தான், மக்காவை வெற்றி கொண்டார்கள். மக்காவிலிருந்து இரவோடு இரவாக போய் எப்பொழுது வருகிறார்கள், ரமலான் பிறை 10 மதீனாவிலிருந்து புறப்பட்டு பிறை 20 மக்காவிலே வந்து நுழைகிறார்கள். மக்காவினுடைய எல்லா பாகத்திலிருந்தும் 4 புறத்திலிருந்தும் ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் நுழைகிறார்கள். ரசூலுல்லா ஒரு பக்கத்து வழியாக வருகிறார்கள், அதற்கு ஹாலித் இப்னு வலீத் மேல்புறத்திலிருந்து வருகிறார்கள், வேறு சில சஹாபாக்கள் இடது பக்கத்திலிருந்து, வேறு சில சஹாபாக்கள் வலது பக்கத்திலிருந்து, இப்படி 4 பக்கத்திலிருந்து வருகிறார்கள். வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமான அறிவிப்பு செய்து விட்டார்கள். என்ன அறிவிப்பு? ஒரு நாட்டை யாராவது வெற்றி கொள்வதாக இருந்தால், எந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்டார்களோ, எந்த ஊரிலிருந்து துரத்தப்பட்டார்களோ, அந்த ஊரை திரும்ப கைப்பற்றுவதானால் அந்த ஊர் மக்களை எல்லாம் கொல்லும்படி உத்தரவிட்டிருக்க வேண்டும், அந்த ஊருடைய பெண்களை கற்பழிக்கும்படி உத்தரவிட்டிருக்க வேண்டும், அந்த ஊரில் சொத்துக்களை சூறையாடும்படி உத்தரவிட்டு இருக்க வேண்டும். இன்றும் அதுதான் நடக்கிறது. எந்த நாடு கைப்பற்றப்படுகிறதோ, அந்த ஊரில் இருக்கிற கண்ணியமானவர்களை எல்லாம் கேவலப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படித்தான் நடக்கிற பழக்கம். யார் வெற்றி கொள்கிறார்களோ, தோல்வி அடைந்தவர்களை எல்லா வகையிலும் கேவலப்படுத்தி, நாசப்படுத்தி, சின்ன பின்னப்படுத்தி, அவர்களை ஒன்றுமில்லாமலாக்கி, பெண்களை கற்பழித்து சூறையாடி அப்படித்தானே செய்வார்கள். ஆனால் எங்கள் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை, இஸ்லாம் ஆட்சி பிடிக்க விரும்பவில்லை, இஸ்லாம் ஆதிக்கத்தை விரும்புவதில்லை, இஸ்லாம் அரசாங்கத்தை விரும்பவில்லை, இஸ்லாம் எந்தவித பதவியும் விரும்புவதில்லை, இஸ்லாம் சாந்தியை விரும்புகிறது, இஸ்லாம் சமாதானத்தை விரும்புகிறது, இஸ்லாம் உலகத்தினுடைய நிம்மதியை விரும்புகிறது, இஸ்லாம் உலகத்தினுடைய உலக மக்கள் அவ்வளவு பேரும் சகோதரத்தன்மையோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறது. எனவேதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே நுழையும் பொழுது பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள், யாரெல்லாம் எதிர்க்கவில்லையோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது, யார் ஓடுகிறார்களோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது, பெண்களை தொடக்கூடாது, சிறுவர்களை தொடக்கூடாது, வயோதிகர்களை தொடக்கூடாது, குழந்தைகளை தொடக்கூடாது, கதவை அடைத்துக் கொண்டவர்களுடைய கதவை தட்டக்கூடாது. அபு சுஃபியான் இன்றைக்கு வரை எதிரியாக இருந்தார், அன்றுதான் முஸ்லிமாகிறார். அவருடைய வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் நுழைந்து விடுகிறார்களோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது, யார் ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே போய்விட்டார்களோ சண்டை போடக்கூடாது.
யாரெல்லாம் சண்டைக்கு வரவில்லையோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது, தொடக்கூடாது. இருக்கிறத உலக வரலாற்றிலே காண்பிக்க முடியுமா யாருக்காவது? சகோதரர்களே படித்து பாருங்கள், உலகத்தினுடைய பூரா வரலாற்றையும் படித்து பாருங்கள். எத்தனை பேர் உலகத்திலே வெற்றி வீரர்களாக சரித்திரத்தினுடைய பக்கங்களிலே அவர்கள் காட்டப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் வெற்றி வாகை சூடும் பொழுது எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அது மட்டுமல்ல, அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த காட்சியை பார்க்க கண் கோடானு கோடி வேண்டும். சகோதரர்களே மக்காவுக்குள்ளே நுழையும் போது அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே ஜைத் பின் உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டகத்துக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சாதாரண அடிமையினுடைய மகன், ஒரு பெரிய தலைவர், சர்தாரே தோஜஹா, ஈருலகத்தினுடைய தலைவர், தங்களுடைய ஒட்டகத்துக்கு பின்னாலே ஒரு அடிமையினுடைய மகனை உட்கார வைக்க மாட்டார்கள். உட்கார வைப்பார்களா யாராவது? ஆனால் ரசூலுல்லா எளிமையின் எளிமையானவர்கள் காரணத்தினாலே பின்னாலே அடிமையினுடைய மகனை உட்கார வைத்து விட்டு தாங்கள் கருப்பு தலைப்பாக அணிந்திருக்கிறார்கள். தலைப்பாக அணிந்தது மட்டுமல்ல, அந்த ஒட்டகத்தை உட்கார் நிமிர்ந்து வரவில்லை, அகம்பாவமாக வரவில்லை, குனிந்து கொண்டு வருகிறார்கள், பணிந்தவர்களாக வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி வாதா, எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். தன்னுடைய படைக்கு அவன்தான் வலு கொடுத்தான், அவன்தான் வெற்றி சூடினான். எதிரிகளை தோற்கடித்தவன் அவன்தான். எனக்கு எந்த பெருமையும் இல்லை, அவன்தான் எல்லாம் செய்தான், அவன்தான் எல்லாம் செய்தான், அவன்தான் எல்லாம் செய்தான் என்று கொண்டு குனிந்து கொண்டே வருகிறார்கள். குனிகிறார்கள், குனிகிறார்கள், குனிகிறார்கள். ஒட்டகத்தினுடைய முதுகிலே போய் அவர்களுடைய தாடை ஒட்டி விடுகிறது. அவள் குனிகிறான். வெற்றி கொண்டு விட்டேன் என்ற பெருமிதம் அங்கே இருந்ததா, அல்லது பெருமை அங்கே இருந்ததா, அல்லது கம்பீரம் காட்ட வேண்டும் என்ற தோரணை இருந்ததா? இல்லை சகோதரர்கள். சரி, வந்தார்கள், பிறகு காபத்துல்லாவிற்கு வந்தார்கள். எந்த காபத்துல்லாவுக்குள்ளே நுழையக்கூடாது, ஹரமுக்குள்ளே வரக்கூடாது, நீண்ட சரித்திரம் என்றெல்லாம் சொன்னார்கள். வந்தால் ஒரு தடவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள், சொல்ல திரும்பி போய்விட்டார்கள். மறுவரிடம் தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். வந்தால் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று சொன்னார்கள். 3 நாளைக்குத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாம் ரசூலுல்லாஹ் சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட காபத்துல்லாவுக்குள்ளே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தங்களுடைய கையிலே வைத்திருந்த ஒரு குச்சி, அந்த குச்சியினாலே காபத்துல்லாஹ் அவ்வளவு உயரம் இருக்கிறது, அந்த உயரமான காபாவுக்கு மேலே ஹுபல் என்ற விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. காபாவுக்குள்ளே ஏறக்குறைய 300க்கு அதிகமான விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, பெரியும் விக்கிரகங்கள் இருக்கிறது. இந்த விக்கிரகங்களை எல்லாம், அல்லாஹிற்கு இணையான விக்கிரகங்களை எல்லாம் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு யாரும் தேவையில்லை சகோதரர்களே. நாம் நேர்மையாக நடக்கிறவர்களாக இருந்தால், நாம் அல்லாஹுவை பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால், நாம் அல்லாஹனுடைய உத்தரவுப்படி நடக்கிறவர்களாக இருந்தால், நாம் அல்லாஹனுடைய வழிப்படி நடக்கிறவர்களாக இருந்தால், ரசூலுடைய வழியை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், இந்த ரமலான் ரமலானுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறவர்களாக இருந்தால், நம்மிலே அல்ல, நாம் வைத்திருக்கிற இந்த குச்சியிலே, இந்த சாதாரண கண்ணாடியிலே அல்லாஹ் சக்தி கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குச்சியை காண்பிக்கிறார்கள் விக்கிரகத்தை நோக்கி. ஜால் ஹக் வஸஹக்கல் பாத்தின் என்று சொல்லுகிறார். அந்த விக்கிரகம் தானாக குப்புற கீழே விழுந்து விடுகிறது. ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு அருகே போகிறார்கள், உண்மை வந்து விட்டது, பொய் அழிந்து விட்டது. விக்கிரகம் தலை குப்புற கீழே விழுந்து விடுகிறது. அத்தனை விக்கிரகங்கள் தலை குப்புற கீழே விழுந்து விட்டது. உலகத்திலே அசத்தியம் அழிய வேண்டுமானால் அதற்காக சப்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தில் உள்ளவர்கள் சத்தியத்திலே உறுதியாக நிற்க வேண்டும். சத்தியத்திலே இருக்கிறோம் என்ற வெறும் பேச்சு ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது. சத்தியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காபாவுக்குள்ளே போனார்கள், அங்கே தொழுதார்கள். தொழுத பிறகு காபாவினுடைய வாசல் இருக்கிறது, அந்த வாசலிலே இரண்டு கையையும் வைத்துக் கொண்டு அங்கே நிற்கிறார்கள். அங்கே காபாவிலே ஜனங்கள் சூழ்ந்து அங்கே ஹரமிலே நிற்கிறார்கள். யார் நிற்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாவை அடித்தவர்கள், துன்புறுத்தியவர்கள், ரசூலுல்லாவுடைய கழுத்திலே துணியை போட்டு முறிக்கியவர்கள், ரசூலுல்லா நடக்கிற பாதையிலே முல்லை போட்டவர்கள், இரவோடு இரவாக ரசூலுல்லாவை துரத்தியவர்கள், யாரெல்லாம் அவர்கள் செய்த கொடுமை கொஞ்சமா நஞ்சமா சரித்திரத்தை எடுத்து அவ்வளவு பேரும் நிற்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லா பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், சஹாபாக்களே இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய தலைகளையும் இரண்டாக சீவுங்கள் என்று சொல்லி இருந்தால், இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் அதை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. எந்த சக்தியும் அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதல்ல, இன்றைக்கு வரை எந்த சக்தியும் அதை தவறு என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். நீங்கள் எப்படி நடந்தீர்களோ அப்படித்தானே நான் நடக்க வேண்டும். என்னை இந்த ஊரை விட்டு துரத்தினீர்கள். நான் இந்த ஊரிலே பிறந்தவன், எனக்கு உண்மையை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. நான் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறேன். நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்லுகிறேன். என்னை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள், உங்களுடைய இஷ்டம். என்னை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்?
அப்படி சொல்லுவதால் இந்த ஊரிலே இருக்க கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? நீங்கள் எப்படி இந்த மண்ணிலே பிறந்தீர்களோ அதே போல நானும் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த மண்ணிலே என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எனக்கும் இந்த மண்ணிலே இருக்கிறது. என்னை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்களே யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கலாம். ஆனால் பொறுமையாக அல்லாஹு தஆலா சண்டை போட கூட அனுமதிக்கவில்லை. நீங்கள் வஸ்பிர்கமா சபர உலுல் அஸ்ம், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக. முன்னாலே சென்ற நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அப்படி பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வந்தான். ரசூலுல்லாஹ் பொறுமையாகவே இருந்தார்கள். கடைசி பொறுமைக்கு வெற்றி கிடைத்தது. அவ்வளவு பேரையும் இரண்டு துண்டாக்க சொல்லி இருந்தால் அல்லது அவர்களை வெட்டி அவர்களை துண்டு துண்டாக வெட்டி அங்கே இருக்கிற காகத்துக்கும் கழுகுக்கும் போட சொல்லி இருந்தாலும் யாரும் குற்றம் சொல்லி இருக்க முடியாது. ஆனால் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள், என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது என்ன சொல்ல, அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உயிர் இப்பொழுது போகும் போகும் என்றுதான் நினைத்தார்கள். அதிலே கூட்டத்திலே எல்லோரும் சேர்ந்து ஒரு பதில் சொன்னார்கள், அஹும் கரீமுன் இப்னு அஹின் கரீமின், நீங்களும் பெருந்தன்மையானவர், உங்களுடைய மூதாதையர்களும் பெருந்தன்மையானவர்கள் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார். இப்பதான் தெரிஞ்சோ பெருந்தன்மை. தாங்க நபியை சொல்லும் போதெல்லாம் பெருந்தன்மை தெரியல, அப்பவெல்லாம் அவர்களுடைய மூதாதையர்கள் பெருந்தன்மையானவர்கள் என்பது தெரியல. இப்ப தெரியுது, அஹும் கரீமுன் கரீமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்ச்சியை எடுத்து படித்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்ச்சியில நீண்ட நிகழ்ச்சிக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அவரை கிணற்றிலே போட்டு விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொல்லுவதற்காக அவர்கள் தப்பி பிழைத்தார்கள். கடைசியாக அவர்கள் அந்த எகிப்தினுடைய மன்னராக உணவு மந்திரியாக ஆனதற்கு பிறகு தங்களுடைய 11 சகோதரர்கள் அங்கே வருகிறார்கள், தாய் தந்தை வருகிறார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களின் மீது எந்த குறையும் நான் சொல்லவில்லை, அத்தனையும் மன்னித்து விட்டேன். சரித்திரத்தினுடைய உலகத்துடைய வரலாற்றிலே எந்த பக்கத்திலும் பார்க்க முடியாத ஒரு வாசகம் இது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் இல்லையோ, உங்களின் மீது எந்த குற்றமும் சொல்லவில்லை, எல்லா குற்றங்களையும் நான் மன்னித்து விட்டேன். ஒரு பெண் ஓடி வருகிறாள் அங்கே. எந்த பெண் தெரியுமா? அபூ சுஃபியானுடைய மனைவி. அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா. ஹிந்தாவை பற்றி சொல்லுவதால் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். அதற்கு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்ய சொன்னதும் ஷஹீதாக்க சொன்னதும், அதற்கு ஹம்சா ஷஹீதாக்கப்பட்ட பிறகு சரி அவர்தான் ஷஹீதாகி விட்டார், உயிர் போய் விட்டது, இனி உனக்கு என்ன வேலை, விட்டு விட்டு போக வேண்டியதானே, இல்லை வஞ்சம் தீர்ப்பதற்காக அதற்கு ஹம்சா உயிர் போன உடல், அந்த உடலிலிருந்து மூக்கு, கண்ணு, காது, நாக்கு, விரல் இதையெல்லாம் அறுத்து ஒரு கயிற்றிலே கோற்று தன்னுடைய கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்டு நடனமாடிய பெண். என்ன ஒரு குரூரம் இருக்கும், என்ன ஒரு கொடுமை இருக்கும், என்ன ஒரு கடுமையான சுபாவம் இருக்கும். இது மட்டுமல்ல, புருஷன் அபூ சுஃபியான் ஃபதே மக்காவுடைய நாளில் மக்கா வெற்றியான நாளில் முஸ்லீம் ஆகிவிட்டார். வீட்டுக்கு வந்தார், ஹிந்தா ஹிந்தா என்ற அந்த மனைவி கேட்டார், என்ன ஆனீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் முஸ்லீம் ஆயிட்டேன். முஸ்லீம் ஆயிட்டீங்களா? மனைவி கேட்டா, முஸ்லீம் ஆயிட்டீங்களா? ஆமா. வந்ததே கோபம். அந்த காலத்தில் பெரிய பெரிய மீசை வைக்கிற பழக்கம். என்ன சொல்ற அந்த மீசைக்கு? கொரோனா மீசை, கொரோனா, கொரோனா மீசை. அப்படி கொரோனா மீசை வைக்கிற பழக்கம். அந்த கொரோனா மீசை எதுக்குன்னு சொன்னா, அந்த காலத்துல சாராயத்துல வந்து அந்த இதெல்லாம் இருக்குமா, அந்த பட்டையெல்லாம் இருக்குமா, அதுக்காக அது வடிகட்டுறதுக்கு அந்த மீசை வச்சுதான் வடிகட்டுறதா, மீசை வச்சு ஊத்துறது, ஊத்துற மீசை இல்லாத வடிகட்டிக்கும், அதுக்கு பெரிய மீசை வச்சிருப்பாங்களா, தொங்கு மீசை, கொரோனா மீசை. அப்படி இந்தாவுக்கு கோபம் வந்து தன்னுடைய புருஷன் வேற யாரும் இல்ல, நீ முஸ்லீம் ஆயிட்டியான்னு சொல்லி புருஷன் மீது கோபம் வந்து அந்த மீசையை பிடிச்சி இழுத்ததுல புருஷன் கீழே விழுந்துட்டாரா, விழுந்து அபூ சுஃபியானுடைய நெஞ்சு மேல காலை வச்சு நீ முஸ்லீமான செத்திருக்கலாமே சொன்னான். எப்படிப்பட்ட பொம்பளையா இருக்கு! அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பொம்பளைகளை விட்டு ஆம்பளைகளை காப்பாத்துவான். பிறகு என்னாச்சு? அன்று மக்கா பாருங்க, சரித்திர நீளம் ஆகிட்டே போகுது. பயான் முடிகிறதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். இடையில இடையில ஒருத்தர் இப்படி எந்திரிச்சு போனா பயான் முடிச்சிருவாங்க. யாரும் எந்திரிக்கலன்னா பயான் நீளம் ஆகிட்டே போயிரு. சரி, இந்த திசா சொல்லி இன்னொரு 15 நிமிஷத்துல முடிச்சு, 12:20 ஆச்சு, 35 முடிச்சு நிமிஷம். அதனால அதனுடைய யார் மனோதத்துவ ரீதியிலே
சைக்காலஜி அடிப்படையில் இஸ்லாத்தை அணுகுவார்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இஸ்லாம் என்று சொல்கிறது. இதே போல விதவை திருமணம், விதவை திருமணம் வேண்டாம் என்று சொல்றாங்க. விதவை திருமணம் வேண்டாம் என்று சொல்லலாமே தவிர விதவைகள் விபச்சாரம் செய்வதை தடுக்க உன்னாலே முடியாது. விதவைகளை திருமணத்தை விட்டு தடுத்து விடலாம், ஆனால் விதவைகளுடைய உணர்ச்சியை தடுப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதே போல முஸ்லிம்களுடைய முஸ்லிம் சட்டம் இருக்கிறதே, இந்த சட்டங்களை மனோதத்துவ ரீதியினுடைய அடிப்படையிலே அதை அணுகுவார்களே ஆனால் நிச்சயமாக இதிலே என்ன, அதாவது மனிதாபிமான ரீதியிலே என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதே போல இஸ்லாத்திலே வாழ்க்கைக்கு மட்டும் வரி காண்பிக்கப்படவில்லை, மௌத்துக்கு பிறகு சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதற்கும் வரி சொல்லப்பட்டிருக்கிற சகோதரர்களே. நம்முடைய சொத்து இருக்கிறதே, சொத்து சம்பாதிக்கலாம், சம்பாதித்த பிறகு ரூஹு போவதற்கு முன்னாலேயே சொத்து நம்முடைய கையை விட்டு போய்விடும். மௌத்து ரூஹு போவதற்கு முன்னாலேயே சக்கராத் உறுதியாகிவிட்டால், ரூஹு போவது உறுதியாகிவிட்டால் நம்முடைய சொத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் இல்லை. பின்ன என்ன ஆகும்? நம்முடைய மகனுக்கு, மகளுக்கு, மனைவிக்கு, இது போல இன்னும் யார் யாருக்குன்னு குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கோ அவர்களுக்கு சொத்து பிரிந்து விடும். நாம பிரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சில வீடுகளில் தாப்பனார் மௌத்தா போன பிறகு எல்லாம் பொது குடும்பமா சொத்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் நினைப்பாங்க. யார் வேணுவானா, எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறவங்க நாங்க வச்சு செலவு செய்யறோம், சின்னவங்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பொது குடும்பமா இருக்கிறது நல்லது, எல்லாரும் சொத்து ஒன்னா வச்சிருக்கிறது நல்லது. ஆனால் சின்ன பையனா இருந்தாலும், 2 வயசு பையன் ஒரு தகப்பனா இருக்கு, இன்னொரு பையனுக்கு 42 வயசு, ஒரு குழந்தைக்கு 2 வயசு, இன்னொரு பையனுக்கு 42 வயசு, 42 வயசு பையனுக்கு என்ன சொத்து கிடைக்குமோ மகனுக்கு அதே அளவு சொத்து 2 வயசு பையனுக்கும் கிடைக்கும். அவர் தகப்பனார் மௌத்தான நேர தேதி நேரத்தில் இருந்து அவருடைய சொத்தை பிரிச்சு 42 வயசுக்காரருக்கு என்ன எழுதுவாரோ அதே இது இவருக்கு எழுதி வச்சு ஆகணும். அல்லாஹ் எழுதிடுறா, முடிஞ்சு போச்சு, நீங்க பிரிக்காதான் பிரிச்சிடும். இப்ப நீங்க எந்த சொத்து அவருக்குன்னு நீங்க பிரிச்சு அவருக்கு கணக்கு தனியா வைக்கணும், அவருடைய சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். அவருக்கு செலவில்லையே, எனக்கு செலவு இருக்குதே அப்படின்னு அவருக்கு செலவில்லைன்னு சொன்னா வருங்காலத்துல செலவு அவருக்கு வரும் இல்ல? வருங்காலத்துல அவருக்கு செலவு வரும், நிகழ்காலத்துல உங்களுக்கு செலவு, வருங்காலத்துல அவருக்கு செலவு இல்ல. இப்ப எனக்கு செலவு, இப்பதானே எனக்கு செலவு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நன்றாக ஆராய் செய்து பார்த்தால் அல்லாஹுத்தால நியாயமாகத்தான் சொல்லி இருக்கிறார். அந்த நியாயத்தை இப்ப சொல்றதுக்கு டைம் இல்லை, இப்ப தேவையும் இல்லை. ஆகையினால் சொத்தெல்லாம் பிரிஞ்சிடும். இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது, மார்க்கம் சொல்லுவது சரியாக சொல்லுகிறது. மனிதாபிமான ரீதியிலே, மனோதத்துவ அடிப்படையிலே, இன்னும் மானசீக உணர்ச்சியிலே இதையெல்லாம் சிந்திச்சா, இதே போல பெண்களுக்கு ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள், இதுவெல்லாம் மார்க்க சரியா வழங்கியிருக்கு. நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், விபச்சாரம் அங்கே நிகழும் என்று ஹிந்தா எதிர்பார்த்தார்கள். ஆனா ராத்திரி பார்த்தா ஒரு சத்தம் இல்லை மக்காவில், ரொம்ப நேரம் ஆயிருச்சு, இரவு பாதி ஆயிருச்சு, ஒரு சத்தம் இல்லை. ஹிந்தா பயந்துகிட்டு மெதுவா தன்னுடைய வீட்டுக்கு கதவை திறந்து பார்த்தாங்க, தெருவில் யாராவது இருக்கிறாங்களா? தெருவில் யாரும் இல்லை. ஆனா அந்த காலத்துல விளக்கு, இந்த மாதிரி விளக்கு கிடையாது. ஆனாலும் விளக்கு இல்லாமலேயே இருட்டிலே, அதாவது நிலவு வெளிச்சம் இருந்திருக்கலாம், அப்படி பார்த்துக்கொண்டே வந்தா தெருவில் யாரும் இல்லை, அடுத்த தெருவுக்கு வந்தாங்க அங்கே யாரும் இல்லை. சரி, இப்படியே கடைசி ஹரம் ஷெரீஃபுக்கு போய் பார்க்கலாம், அங்கே என்னமாவது நடக்குதான், பெண்களை எல்லாம் அங்கேயே அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு, இங்க எல்லாம் ஒன்றும் நடக்க காணும், அங்கேதான் நடக்கும் போல இருக்கு. அங்க போய் பார்த்தால் பகலிலே மக்காவை வெற்றி கொண்டவர்கள், வீரர்களாக வந்தவர்கள், வாளேந்தி வந்தவர்கள், வாளேந்தி வந்தவர்கள், போர் வீரர்களாக வந்தவர்கள் இரவிலே அங்கு பார்க்கிறார்கள். காபத்துல்லாவுக்கு முன்னாலே நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தா சொல்லுகிறார்கள், அன்று இரவிலே ஹரம் ஷெரீஃபிலே எவ்வளவு இபாதத்து செய்யப்பட்டதோ அந்த அளவு இபாதத்து செய்யப்பட்டு என்றைக்குமே நான் பார்த்ததில்லை. அந்த அளவு இபாதத்தை என்னைக்கு நான் பார்த்ததில்லை, அவ்வளவு இபாதத்தை அன்றைய இரவு நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே அவங்களுடைய மனசே மாறி போச்சு, இந்த போர் வீரர்கள் இரவு விபச்சாரத்திலே ஈடுபட்டு இருப்பார்கள் என்று அல்லவா நாம் நினைத்தோம், இவர்கள் இபாதத்தில் அல்லவா ஈடுபட்டு இருக்கிறார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய வெற்றிக்கு காரணமே அதுதான், அவர்கள் பகலிலே தீனுக்காக பாடுபட்டார்கள், இரவிலே அல்லாவுக்கு முன்னாலே அழுதார்கள். இது போன்ற தன்மைதான் இன்றைக்கு கூட தமிழில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பகல் முழுவதும் தெரு தெருவாக அலையுங்கள், வீடு வீடாக சுற்றுங்கள், போய் ஜனங்கடத்திலே சொல்லுங்கள், அல்லாவை நம்புங்கள், அல்லாவை நம்புங்கள். இரவு அல்லாவுக்கு முன்னாலே கேளுங்கள், யா அல்லாஹ் எங்களை கொண்டு நடப்பதில்லை, உன்னுடைய சக்தியை கொண்டு உலகத்துக்கு உலக மக்களுக்கு இதாயத்து கொடு என்று அல்லாவுக்கு முன்னாலே அழுங்கள் என்று சொல்லப்படும். இதைத்தான் பழக்கப்படுகிற சகோதரர்கள். ஆனா இதுதான் நமக்கு கஷ்டமா தெரியும், பேச சொல்லுங்க 2 மணி நேரம் கூட பேசிடலாம், இப்ப இபாதத்து செய்யறதுன்னு சொன்னா இதுதான் கஷ்டம். கொஞ்ச நேரம் இபாதத் செய்த உடனேயே என்ன என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு 2 ரகாத் தொழுது 2 டீ தேவைப்படுது. அதுக்கு பிறகு
தயார் 2 மணி நேரம் செய்யலாம். ஆனா 2 ரகாத் தொழுது உடனே அப்படியே காலெல்லாம் வலிக்கும், முழங்காலெல்லாம் வலிக்கும், சஜ்தாவில் இருந்து இடுப்பெல்லாம் வலிக்கும். நீங்க பாருங்க, தொழுது பாருங்களேன். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. பாருங்க, நம்மளை இப்படி பழக்கப்படுத்தணும், தக்பீர் கட்டி நின்றா அப்படி ஆனந்தமா இருக்கணும், சஜ்தாவில் இருந்தா ஆனந்தமா இருக்கணும், அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா சுகமா இருக்கணும். கையில தஸ்பீஹ் பண்ணி எடுத்துக்கணுங்க, அல்லாஹ் 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 சொல்லணும். நம்ம குழந்தைகளை சொல்ல சொல்லணும், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றதுல ருசி வரணுங்க. எப்படி பணம் பணம் பணம்னு சொல்றதுல எப்படிங்க இரவு பகல் தெரிய மாட்டேங்குது. நோம்பு வச்சிருக்கிறாரு, பட்டியா இருக்கிறாரு, சாப்பிடலே, குடிக்கலே, தண்ணி இல்லை, ஆனால் பணம் காசு சம்பாதிக்கிற விஷயத்துல எதையும் விட்டு கொடுக்க தயாராகும். சகோதரர்களே, இந்த ஹிந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க காபத்துல்லாவில் இருக்கும் போது நடுங்கிக் கொண்டு மறுநாள் பகல்ல வருகிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று. அதுவும் தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு. என்ன காரணம்? தான் ஹம்சாவை, ஹஜரத் ஹம்சாவை என்ன செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியுமே. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? உலகத்திலே தங்க எழுத்திலே, தங்க தகட்டிலே, தங்க எழுத்திலே பொறித்து எங்காவது தங்க மாடியிலே வைக்க வேண்டிய வார்த்தைகள் சொன்னார்கள். நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாய்? நான் சாதாரண காய்ந்து போன இறைச்சி துண்டு சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய சாதாரண மகன் நான். யார் சொன்னது? இப்னு அமத்தின் குருல் கதீத், ஒரு சாதாரண காய்ஞ்சு போல இறைச்சி துண்டு சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகன் நான். நான் அரசன் அல்ல, நான் மன்னன் அல்ல, நான் மன்னாதி மன்னன் அல்ல, நான் இந்த நாட்டை வெற்றி கொண்டு விட்டேன் என்ற எனக்கு பெருமை எல்லாம் இல்லை. நான் சாதாரண ஒரு மகன், சாதாரண பெண்ணுடைய மகன். நீ பயம் இல்லாமல் என்ன அருகே வா என்று சொன்னான். யாராவது சொல்லுவார்களா? இன்றைக்கு இருக்கிற சாதாரண வேண்டாம், அதை பற்றி பேசவே விரும்பவில்லை. நல்ல இரவிலே வாயை கெடுக்க விரும்பவில்லை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதம், அவர்களுடைய வார்த்தையினுடைய புனிதம், கான தல்குலுல் கதீர், கதீர் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே உபயோகித்திருப்பதனுடைய புனிதம், இவைகளை எல்லாம் நாம் ஆராய்ச்சிவோமையானால் உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த ஃபத்ஹ மக்காவை ரமலானிலே ரசூலுல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹு தஆலா நடத்தி காண்பித்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறான். பத்ர் ரமலானிலே, மக்கா வெற்றி ரமலானிலே. ஏன் இதை எல்லாம் செய்து காண்பித்தான்? நான் இதை நடத்தி காண்பிக்க விரும்புகிறேனோ, நடத்தி காண்பிக்கிறேன். என்னுடைய சக்திக்குட்பட்டதை தவிர உங்களுடைய சக்திக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் காண்பிக்க விரும்புகிறான். ரமலானையே அதற்காகத்தான் தந்திருக்கிறான். சகோதரர்களே, ரமலானுடைய ஒரு மாதத்திலே நம்முடைய ஈமானை புடம்போட்டு எடுப்பதற்காக தந்திருக்கிறான். சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை எதற்கு தந்திருக்கிறான்? நம்முடைய சாப்பாட்டுடைய முறையை மாற்றி. உலகத்திலே சாப்பிடுற நேரம் பகல், தூங்குற நேரம் இரவு. இப்ப அல்லாஹ் சொன்னா பகல்ல சாப்பிடக்கூடாது, ராத்திரிக்கு சாப்பிடணும். ஏன் ஆண்டவனே, நாங்க பகல்ல ஒரே நேரத்துல சாப்பிட்டுக்கிறோமே, ராத்திரில ஒரு நேரத்துல சாப்பிடறதுக்கு பதிலா நாங்க என்ன செய்யறோம்? பகல்ல ஒரு நேரத்துல சாப்பிட்டுக்கிறோம். இந்த காலையில 3 மணிக்கு சாப்பிடுறதுக்கு பாருங்க, இது உலகத்துல எப்பவும் சொல்றது, இது சாப்பிடுற நேரமே இல்லை. உலகத்திலேயே அறவே உலகத்துல யாருமே சாப்பிடாத ஒரு நேரம் இருக்குதுன்னு சொன்னா சகர நேரம் தான். அது யாருமே சாப்பிடுற நேரம் இல்லை. ராத்திரி 10, 11, 12, 1 வரைக்கும் கூட ஜனங்கள் சாப்பிடுவாங்க, இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த 2 மணிக்கு மேல, 3 மணிக்கு மேல, 5 மணிக்கு இடையில யாரு சாப்பிடுற நேரமே இல்லை. எந்த நாஸ்டா நேரம் இல்ல, ராத்திரி சாப்பாடு நேரம் இல்லை. உலகத்திலேயே சாப்பாடு இல்லாத ஒரு நேரம் ராத்திரி 2 to 5 வரைக்கும் தான். இந்த நேரத்தில் எல்லாம் சாப்பிட சொல்றோம். எவ்வளவு தினமான சாப்பிட்டு சாப்பிடறதுக்கு முடியறது இல்லை, அந்த நேரத்தில் சாப்பிடணும். இந்த ராத்திரியில தான் தூங்கவும் வேணும். நம்ம தூங்குறதா பார்த்தா தூங்கணும், தூங்கவும் வேணும், சாப்பிடவும் வேணும், இஃப்தாரும் செய்யணும், பிறகு கஞ்சியும் குடிக்கணும், வடையும் சாப்பிடணும், பிறகு சாப்பாடும் சாப்பிடணும், மகரிபும் தொழுகணும், இஷாவும் தொழுகணும், 20 ரக்காத்தும் தொழுகணும். சில பேர் செலவு பார்த்தாங்க, இதுல 8 விட்டு அடிச்சுட்டு போலாம். இது இருக்கு. அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுக்கிற நேரத்துக்கு துவா செய்யணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு செய்யறதுக்கு வழியே இல்லை. இனி 8 பத்தி நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னா இதுக்கு 8 மணி நேரம் ஆயிடும். அதனால ஹிதாயத்து செய்யணும். அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுக்கணுங்கிறத தவிர வேற ஒண்ணும் சொல்றதுக்கே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 தான் தொழுதாங்க தராவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நான் சொல்றேன், ரசூலுல்லாஹி தராவிஹே தொழுகலே. நான் மதுரையில பேசும்போது சொன்னேன், இந்த ஹஜரத்தும் கூட இருந்தார். மதுரையில பேசும்போது சொன்னேன், ரசூலுல்லாஹி தராவிஹே தொழுததாக நிரூபிச்சால், தராவி தொழுததாக நிரூபிச்சால், அது 8 ரகாத்துன்னு நிரூபிக்க. அப்புறம்
தராவி எட்டு ரக்காத்து தொழுகிறதா நிரூபித்தால் நான் 800,000 ரூபாய் தர்றேன். ரசூலுல்லாவுடைய காலத்தில் தராவி என்ற வார்த்தையும் இல்லை, ரசூலுல்லா தொழுகவும் இல்லை. பிறகு எட்டு ரக்காத்து ரசூலுல்லா தராவி தொழுதான் வந்துச்சு. ஆகினால் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. 20 ரக்காத்து தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுவுடைய காலத்தில் இருந்து பூரா உலகத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கத்தை அனுசரித்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார்கள். எனவே அது உலகத்திலே அவ்வளவு பேரும் ஒப்புக்கொண்டு நடத்தப்பட்டு வருகிற ஒரு விஷயம். இந்த ஒரு சிலர் சொல்லுகிற காரணத்திற்காக நீங்கள் அதை விட்டு விடுவீர்களா? இந்த ஒரு சிலரிடத்திலே என்ன ஆதாரம் என்று கேட்டால், எட்டு ரக்காத்து என்ன ஆதாரம் பாருங்க, தராவின்னு ஒரு புஸ்தகம் யாரே ஜாஃபர் சாத்திரிலிருந்து வந்தது, அதே மிஸ்ரிலிருந்து வந்த புகாரி விட்டாச்சு, ஈஜிப்ட்ல இருந்து வந்த முஸ்லிமா விட்டாச்சு, சவுதியில இருந்து வந்த நசை ஷரீப் விட்டாச்சு, அந்த தாரகுத்தினி விட்டாச்சு, பைஹக்கி விட்டாச்சு, இங்க எங்க தராவி எங்கிருந்து வந்து அந்த புஸ்தகம் ஜாஃபர் சாத்திரிலிருந்து. அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுக்கட்டும், பரக்கத் செய்யட்டும். சகோதரர்களே, ரமலானை நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக, நம்முடைய ஈமானை மெருகுபோடுவதற்காக, நம்முடைய ஈமானை புடம் போடுவதற்காக அல்லாஹு தஆலா தருகிறான். ஒன்று, நம்முடைய சாப்பாட்டு முறையை மாத்த சொல்றான். சாப்பாட்டு முறையை மாத்திக்கிட்டோம். மாத்திக்கிட்டு இப்ப என்ன செய்யணும்? தராவியில குரான் ஷெரீஃப் ஓதுறது சுன்னத் என்று சொல்லப்படுகிறது. எதுக்காக குரான் ஷெரீஃப் ஓதணும் தெரியுங்களா? குரான் ஷெரீஃபை அந்த தராவியில ஒரு தடவை ஓதணும். இது அல்லாமலும் பகலிலையும் ஓதணும். ரொம்ப பேருக்கு ஓதனுக்கு நேரம் கிடைக்கிறதுல கட்டாயம் ஓதனும். ஏன் ஓதனு தெரியுமா? குரானை ஓதி 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 ஓதுறதுக்கு அர்த்தம் என்ன? குரானின் படி வாழ்க்கை ஆக்கணும். சகோதரர்களே, ரமலான்ல மட்டும் தொழுகிறதுக்காக அல்ல குரான் ஓதுறது. ரமலான்ல மட்டும் அல்ல சொன்னபடி நடந்துட்டு பாக்கி மாத்திர விட்டுறதுக்காக இல்ல, குரானை ரமலானிலே அதிகமாக ஓதணும். எதுக்காக? எப்படி போல வக்கீல் சட்ட புஸ்தகத்தை நிறைய படிக்கிறார், எதுக்காக? கோர்ட்ல போய் வாதாடுறதுக்காக. அப்படித்தானே? வக்கீல் சட்ட புஸ்தகத்தை நிறைய படிக்கிறார், எதுக்காக? கோர்ட்ல போய் வாதாடுறதுக்காக. ரமலானில் குரானை அதிகமாக ஓத வேண்டும், எதற்காக? பாக்கியுள்ள வாதங்களில் அல்லாஹ் சொன்னபடி நடப்பதற்காக. குரான் ஓதறது வெறும் ஓதிட்டு அதோட விட்டுறதுக்காக இல்ல. அப்ப ரமலான்ல இரவு பகல் தொழுது அழுது நோம்பு வச்சு சாப்பாட்டுடைய முறையும் மாத்தி எல்லாவற்றையும் மாத்தி, இன்னும் சொல்ல போனா நியாயமாக சகோதரர்களே, ரமலான்ல வியாபாரத்தினுடைய முறைகளையும் கொஞ்சம் மாத்திக்கணும். மாத்திக்கிறது என்ன? வியாபாரத்தை கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சிடணும். 11 மாதத்துல சம்பாதிக்கணும், 12வது மாதத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். எந்த ஓய்வு? அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்து அதிகமா அதுக்கு செய்து இல்லல்லா இல்லல்லா சொல்லி லாயிலா சொல்லி அதிகமா லாயிலா ஓதுங்க, இஸ்திக்பார் செய்யுங்கலாம் வருது. இதுவெல்லாம் செய்து அல்லாஹு தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு மாதத்திலே எப்படி துணி அழுக்க போனா வண்ணாண்ட போட்டு சலவைக்கு போட்டு வருது பாருங்க, அது மாதிரி நம்முடைய ஈமானை இந்த ஒரு மாதத்திலே சலவை செய்து ஈத் அன்னைக்கு புதுசாக்கிறனோ 11 மாதம் இன்ஷா அல்லாஹ் புது ஈமானுடனே, ஜொலிப்புள்ள ஈமானுடனே, மினுமினுப்புள்ள ஈமானுடனே 11 மாத கால வாழ்க்கை ஆக்கிக்கொள்ளும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதை விளங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் தௌஃபீக் தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை பேணுதலாக ஆக்கணுங்கிற நேரத்திலே குறிப்பாக நம்முடைய வாலிப நண்பர்கள், அதே போல நம்முடைய பெண்கள், இந்த வாலிபர்கள் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை சரியாக்கிட்டாங்கன்னு சொன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கை சரியாயிரு. அதுக்காகத்தான் மௌத் மாதனுடைய அபூஜகளுடைய நிகழ்ச்சி சொன்னேன். நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் தீனுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, எப்படி இங்க இந்த கிஸ்ஸாவெல்லாம் கேட்ட பதிலுடைய விஷயம் கேட்டீங்க, ஃபத்தே மக்காவுடைய விஷயம் கேட்டீங்க, ரமலான்ல ஈமானை மெருகேற்றி துணி செலவு செய்யற மாதிரி செய்யணும்னு கேட்டோம். இதே விஷயத்தை பெண்களுக்கும் சொல்லணும், நம்முடைய வீட்டிலையும் பேசணும். பேசி இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏத்திகாப் இருக்கிறது இருக்குது, பெண்களும் வீட்டில் ஏத்திகாப் இருக்கலாம். ஒரு மூலையில பெண்கள் உட்காரணும், அங்கே தொழுது கொள்ளணும், அந்த இடத்தை விட்டு தேவையில்லாம எந்திரிச்சு போகக்கூடாது. வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகள் இடத்துல வேலை வாங்கி கொள்ளணும், அங்க உட்காந்து குரான் ஷரீஃப் ஓதணும், திக்ர் செய்யணும், தொழுகணும், நஃபில் தொழுகணும், தஹஜ்ஜுத் தொழுகணும், இஷாக் தொழுகணும், துஆ தொழுகணும், நஃபில் தொழுகணும், சலாத்துல் ஹாஜத் தொழுகணும். இப்படி தொழுகையில் தொழுது கொண்டே குரான் ஷரீஃப் ஓதிக்கொண்டே மனதை எல்லா உடனே லைக்க வைக்கணும். இப்படி நம்முடைய வாலிபர்களையும் நம்முடைய பெண்களையும் குறிப்பாக பெண்களுடைய விஷயத்திலே ரொம்ப கவனிக்கிறோம். நம்ம ஆண்களே இதனுடைய விஷயத்தை கவனிக்கிறதுல பெண்களுடைய விஷயத்தில் எங்க கவனிக்க போறோம் என்று அசட்டையாக விட்டுவிடாமல் பெண்களை மிக ஜாக்கிரதையாக கவனிப்போமையானால் அவர்களை கொண்டுதான் குடும்பத்திலே தீன் நிலவும். அப்படி தீன் நிலவுமானால் நம்முடைய தீனை பாதுகாக்க முடியும். நம்முடைய பெண்களிலே தீன் இல்லை, நாம் எவ்வளவுதான் தீன் உண்டாக்கி கொண்டு போனாலும் நம்முடைய பெண்கள் நம்மை பலகீனப்படுத்தி விடுவார்கள், நம்முடைய குழந்தைகள் நம்மை பலகீனப்படுத்தி விடுவார்கள். நாம இதெல்லாம் கேட்டு போவோம், நாளைக்கு போன உடனே ஏங்க அந்த துணியெல்லாம் எடுக்கலையே, இன்னும் அந்த பையனுக்கு துணி எடுக்கலையே, அந்த பொம்பளை பிள்ளைக்கு துணி எடுக்கலையே, அதுக்கு நகை வாங்கலையே என்று அந்த பேச்ச ஆரம்பிச்சா இல்ல ராத்திரி பயான்ல அது இருக்கட்டும்ங்க, இதை கொஞ்சம் முதல்ல கேளுங்க இந்த பயான்னு சொல்லுவாங்க. எந்த பயான் எடுபடும்?
சூழ்நிலையின் காரணமாக அந்த பயான் தான் மிகைத்து நிற்குமே தவிர இந்த பயான் மிகைத்து நிற்பதில்லை சகோதரர்களே. அதனால் நம்முடைய வீட்டிலே சூழ்நிலையை உருவாக்குவதற்காக எல்லாவற்றை விட மிக நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்களே போய் வீட்டுல பயான் செய்ய ஆரம்பிச்சா இது என்ன நீங்க பயான் செய்யறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. என்ன அவ்வளவு நீங்க பெரிய பயான் செய்யறவோ ஆகிட்டீங்களான்னு சொல்லி. அதனால அமல்களின் சிறப்புங்கிற புஸ்தகம் இருக்கு, அதுல ரொம்ப நல்ல விஷயங்கள், தொழுகையின் சிறப்பு, திக்ரின் சிறப்பு, சஹாபாக்குடைய வரலாறு, ரமலானுடைய சிறப்பு, ரமலான் மாஸ்டர் ரமலானுடைய சிறப்பு. இந்த புஸ்தகத்தை வீட்டுல படிச்சாலே போதும், குழந்தைகளையும் பெண்களை உட்கார வச்சு படிச்சால் இன்ஷால்லா மிகப்பெரிய பிரயோஜனம் ஏற்படும். ஆகையினால ரமலானுடைய மாதத்தினுடைய, அதுவும் இந்த கடைசி பத்தினுடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் அப்படியே கடையில உட்கார வேண்டியது வந்தாலும் வேலை செய்யற நேரம் போக மீத நேரங்களில் கையில தஸ்பீ பண்ணி வச்சிருங்க. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அஸ்தஃகிருல்லாஹ் அஸ்தஃகிருல்லாஹ், இனிமேல் நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன், வீடுகளில் அந்த பாவம் நடக்கக்கூடாது, மனசுல நினைக்கிறேன் யாரில்ல என்னுடைய ஈமான வலுவாக்கியது, கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்க போறேன், என்ன ஈமான்ல வலுவுள்ள ஈமானுடனே இருக்க செய், எனக்கு ஆகரத்துல என்னென்ன நீ கொடுப்பேங்கிறது மீது எனக்கு நம்பிக்கை வரச்சி, இப்படி அல்லாட்ட கேட்கணும். இந்த மாதமே சொர்க்கத்தை கேட்கிற மாதம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிற மாதம், அது இந்த கடைசி பத்து நாள், அது இந்த ஒத்தப்பட இரவுகள் ரொம்ப விசேஷமானது. ஆகையினாலே அதற்கு இமாம் சாஹிப் சொன்னது போல தொழுகையை விடாமல் தொழுகணும். தொழுகலே என்று சொன்னால் பிறகு எதுவுமே இல்லை சகோதரர்களே. தொழுகை இல்லைனா தீனை இடிக்கிறார்கள் என்று சொல்ல சொன்னாங்க. அதனால வீட்டில் உள்ள பெண்களை கட்டாயமா தொழுக சொல்லணும். என்னமாவது சொல்லி எப்படி நாம் மற்ற காரியங்களை பெண்களை கொண்டு நடத்தி கொள்கிறோமோ அதே போல இந்த விஷயத்திலையும் எப்படி சொன்னால் அவர்கள் கேட்பார்களோ அப்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு எப்படி சொன்னால் கேட்பார்களோ அப்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஐந்து நேரம் கட்டாயமாக, நமக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, அதனால் லாபம் தெரிகிறதோ தெரியவில்லையோ, சில காரியம் உடனடியாக லாபம் தெரியாது, ஆனாலும் கட்டாயமாக செய்ய சொல்ல வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் முடிந்த ரமலானிலும் தொழுகை பேணி, பிறகு ரமலான் முடிந்த பிறகும் ஹயாத் இருக்கும் வரை நான் தொழுகையையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளையும் ரசூலுடைய வழியையும் நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய குடும்பத்தார் சொந்தக்காரர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் பேணி நடப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்வேன் என்று உறுதியெடுத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நாம் என்ன பேசினோமோ கேட்டோமோ அதன்படி நம்முடைய ஹயாத் வரை கடைசி மூச்சு வரை அமல் செய்ய தோகி தந்தருவானாக என்று துவா செய்து கொண்டு, இதற்காக யாரெல்லாம் என்ன வகையில் முயற்சி எடுத்துக்கொண்டார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஹ்லாஸையும் மென்மேலும் வாழ்க்கையில எல்லா வகையான பறக்கத்தையும் தர வேண்டும் என்றும் தா செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாகிருதாவான இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் கனெக்டிங் வித் இஸ்லாம்.